வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பெண்களே பெண்களுக்காக, நாம ஏற்கனவே பெண்களே பெண்களுக்காக அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நானும் செச்சி பாட்டியும் இணைந்து ஒரு 7 மணி நேர வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ்ல நான் அறிவியல் ரீதியா பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு காரணங்கள் சொல்லுவேன். அவங்க அதுக்கு இயற்கை ரீதியாக என்ன மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த துறையில் நிறைய அனுபவம், 30-35 வருடம் கிராமத்தில் மருத்துவம் சொல்லிகிட்டு இருக்க பாட்டி, நிறைய பிரசவம் பண்ணிகிட்டு இருக்க பாட்டி. அவங்களோட அனுபவத்தை முழுமையாக அந்த பெண்களே பெண்களுக்காகங்கிற வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மட்டும் இல்லை, குழந்தை வளர்ப்புலேருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க. அதில் முதல் வீடியோ நானும் செஞ்சு பாட்டி பேசியிருப்போம். 2வது வீடியோவில் நான் மட்டும் பேசியிருப்பேன். அதில் ஒரு பெண் திருமணமான பெண்ணுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், பிரசவம், பிரசவத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணை தன்னை எப்படி கவனிச்சுக்கணும், குழந்தை வளர்ப்பு, இப்படி எல்லா விஷயங்களும் கேள்வி பதில் நிகழ்ச்சியாக தொகுத்துட்டு கடைசியில் பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை தொடர்பான, கர்ப்பப்பை இறக்கம், இருமுனா தும்முனா யூரின் வர்றது, இந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம், அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்தில் என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இது பெண்களே பெண்களுக்காக 2வது பகுதி. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களோட லைஃப்பை 4 பகுதியாக பிரிக்கலாம். முதல் பகுதி பூ பெய்தல், மாதவிளக்கு, முறையான மாதவிளக்கு, முறையற்ற மாதவிளக்கு, இது ஏன் ஏற்படுது, இதுக்கு அறிவியல் காரணம் என்ன, இதுக்கான தீர்வு என்ன, இதை எல்லாமே ஒரு விளக்கப்படம் மூலம் பார்க்க போகிறோம். 2வது கர்ப்பம், கருவுறுதல், கர்ப்பம், கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் தன்னை எப்படி கவனிச்சுக்கணும், 3வது பிரசவம், இயற்கை பிரசவம் எப்படி நடக்குது, இதுவும் ஒரு வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். எல்லாமே 4 பகுதியுமே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். கர்ப்பம், கர்ப்ப காலம் எடுத்துகிட்டு அதுவும் வீடியோ, இயற்கை பிரசவம் அதுவும் வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். அடுத்தது மெனோபாஸ், ஒரு பெண்ணோட மாதவிலக்கு நிற்கும் காலம், இப்படி 4 பகுதியாக இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, அதாவது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இல்லை உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, அது ஓரறி உயிரினமாக இருந்தாலும் சரி, ஈரறி உயிரினமாக இருந்தாலும் சரி, இல்லை 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு உயிரினங்கள் யாதை எடுத்துக்கிட்டாலும், அதாவது குறிப்பாக ஓரறி உயிரினமான மரம் செடி கூட எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் புழு பூச்சி பறவை விலங்கினங்கள் மனிதர்கள், எதை எடுத்துக்கிட்டாலும் யாரை எடுத்துக்கிட்டாலும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம் என்னென்னா இனப்பெருக்கம் செய்தல். ஒரு மரம் எப்படி வளருது, விதை போடுறோம், விதை போட்டோன்னே வளருது, செடியாகுது, அதுக்கப்புறம் மொட்டு வைக்குது, பூ பூக்குது, காய் வருது, கனி ஆகுது, கனி திரும்ப விதையாகுது, திரும்ப அந்த விதையை போட்டோம்னா மரம் ஆகுது. அப்போ ஒரு மரம் அப்படின்னாவே அது இயற்கை சுழற்சி, திரும்ப திரும்ப அதோட இனத்தை உற்பத்தி செஞ்சிட்டு இருக்கணும். அதே வகையில் தான் பெண்கள், பெண்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மனித இனம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இதே போல ஒரு உயிரினத்தை, அவரை சார்ந்த, அவரை ஒத்த, அவர் இனத்தை உள்ள ஒரு உயிரினத்தை திரும்ப திரும்ப உருவாக்கிட்டு இருக்கணும். இதுதான் நமக்கு இறைவன் கொடுத்திருக்க ஒரு செயல், இல்லைனா கடமை, இயற்கை நமக்கு கொடுத்துருக்க கடமை. அப்படின்னு பார்த்தோம்னா மரம் செடி கொடி இதெல்லாம் சொன்னோம்னா அதுக்கு விதை வேணும், பறவை இனம்னா முட்டை வேணும், அப்போ மனித இனம் அதாவது எதெல்லாம் பாலூட்டிகள் அப்படின்னு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கருமுட்டைங்கிறது வேணும். அப்போ இந்த கருமுட்டைங்கிறது எப்போ வரும், ஒரு பெண் பூப்பைகளுக்கு அப்புறம் வருமா, இல்லை பிறக்கும் பொழுதே வருமா, இதெல்லாம் பார்ப்போம். ஒரு குழந்தை தன்னோட தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே, பெண் குழந்தை குறிப்பாக, அதுக்கு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் கருமுட்டைகள் உருவாகிடும். உருவானதுக்கப்புறம் பிறந்து அது வளர வளர தன்னோட வளர்ச்சிக்கு சில 1 லட்சம் முட்டைகளை வந்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற முட்டை எவ்வளோன்னா 500-700 வரையிலான முட்டைகள் தான் இருக்கும். இந்த முட்டைகள் தலை 2 சினைப்பை இருக்கும், ஒரு பெண்ணுக்கு 2 சினைப்பையிலையும் இருக்கும் 500-700 முட்டைகள். இந்த முதல் முட்டை முதிர்ச்சி அடைஞ்சு
வெளியில வர்ற ஒரு நாள் அதுதான் நம்ம பூ பெய்தல்னு சொல்றோம். இந்த பூ பெய்தல் நடந்ததுக்கு அப்புறம் மாதவிளக்குங்கிறது முறையான மாதவிளக்கு நடந்துட்டு இருக்கு. அது என்ன முறையான மாதவிளக்கு? ஒண்ணு இல்ல, மாதம் ஒரு கருமுட்டை வெளியில வரணும், அதுதான் முறையான மாதவிளக்கு. ஒரு மாதம் ஒரு சினைப்பையில இருந்து வந்துச்சுன்னா அடுத்த மாதம் இன்னொரு சினைப்பையில இருந்து வரணும். வலது சினைப்பை இடது சினைப்பை சொல்லணும், ஆங்கிலத்துல ரைட் ஓவர் லெப்ட் ஓவர் சொல்லுவோம். ஒவ்வொரு முட்டையும் வரணும். ஒரே மாதத்துல இந்த மாதம் வந்து வலது சினைப்பைனா அடுத்த மாதமும் அதே வலது சினைப்பையில இருந்து வராது. நம்ம உடம்புல அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த மாதம் வலது சினைப்பைனா அடுத்த மாதம் இடது சினைப்பை, அதுதான் அந்த சிஸ்டம். இந்த முட்டை ஒவ்வொரு மாதமும் வெளி வர்றத நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம், கரெக்டா இத்தனை நாட்கள்ல வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்கோம். எத்தனை நாட்கள்ல ஒரு பெண்ணுக்கு மாத விளக்குங்கிறது வரணும்? 28 நாள். அது என்ன கணக்கு 28 நாள்? அப்படியா, சரி, சந்தோஷம். இதுக்குரியும் விளக்கம் பார்ப்போம். 28 நாளைக்கு ஒரு தடவை வரணுங்கிறது அறிவியல் சொல்லுது, ஆனா அப்படி இல்லை. 25ல இருந்து 35 நாளுக்குள்ள மாத விளக்கு வந்தாலும் அதுவும் நம்ம முறையான மாத விளக்கா தான் கன்சிடர் பண்ணுவோம். இந்த 28 நாளைக்கு ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த முட்டைகள் வெளிவரும் பொழுது ஒரே ஒரு சினை முட்டை தான் வெளியில வருது, இதுக்கு இவ்வளோ ரத்த போக்கா? நார்மலா ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு நேரத்தில் ரத்தப்போக்கு எவ்வளோ நாள் இருக்கணும்? 3ல இருந்து 7 நாளுக்குள்ள இருந்தா அது வந்து ஒரு முறையான மாத விளக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதையும் 3ல இருந்து 7 நாளுக்குள்ள வரணும். சரி, வர்றதுக்கு ஒரு முட்டையில இருந்து வர்றது இவ்வளோ கழிவா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு சினை முட்டையும் எதுக்காக வருதுன்னா கரு உறுதலுக்காக தான் வருது. கரு உறுதல் அப்படின்னாவே ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தைக்கு உணவு எங்கிருந்து கிடைக்குதுன்னா தொப்புள் கொடி வழியா கிடைக்குது. வயிற்றுல கர்ப்பப்பையில ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னா கர்ப்பப்பைங்கிறது சுருங்கி வெளியும் தன்மை உடையது. அது உள்ள ஒரு பலூன் மாதிரி இருக்கும். பலூனுக்குள்ள குழந்தை இருக்கும். குழந்தையோட வயிற்றுல தொப்புள்ல இருந்து ஒரு கொடி போகும். அந்த கொடி எங்க முடியுதுன்னா நஞ்சு தட்டுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது கொடி கிடையாது, நஞ்சு கொடி கிடையாது, நஞ்சு தட்டு. அந்த நஞ்சு தட்டு தாயோட கர்ப்பப்பையில ஏதேனும் ஒரு ஓரத்துல செட் ஆகியிருக்கும். அதுல இருந்து தாயிட்ட இருந்து உணவை வாங்கி நஞ்சு கொடி அந்த உணவுல இருந்து இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறது, நஞ்சுகளை வெளியேற்றுறது. அதனாலதான் அதுக்கு பேரு நஞ்சு தட்டு, நஞ்சு கொடின்னு சொல்றோம். வெளியேற்றிட்டு தொப்புள் கொடி வழியா சுத்தமான முழுக்க முழுக்க சுத்திகரிக்கப்பட்ட உணவை கொடுக்கும். இந்த தொப்புள் கொடி நஞ்சு கொடி உருவாகிறதுக்கெல்லாம் சில வாரங்கள் ஆகும். அது வரைக்கும் அந்த சினை உற்ற கருமுட்டையை வளர்க்கணும் இல்லையா, அது இந்த உடம்போட கடமை. அப்ப என்ன செய்யணும்? ஒரு சினை முட்டை முதிர்ச்சி அடைஞ்ச உடனே எத்தனை நாள்ல முதிர்ச்சி அடையுது அப்படின்னா 14 நாட்கள்ல ஒரு சினை முட்டை முதிர்ச்சி அடையுது. நம்ம முன்னாடி என்ன கேட்டோம் அப்படின்னா அது என்ன 28 நாள்னு கேட்டோம். அது ரெண்டாவது கேள்வி, எதனால இவ்வளவு ரத்தப்போக்கு 3ல இருந்து 5 நாள் 7 நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம். ஒரு முட்டை முழுமையா முதிர்ச்சி அடைகிறதுக்கு 14 நாட்கள் ஆகும். 14 நாட்களுக்கு அப்புறம் அந்த முட்டை சினை குழாய்க்கு வந்து சினை குழாயில இருந்து கர்ப்பப்பைக்கு வர்றதுக்கு ஒரு 7 நாட்கள். அந்த கர்ப்ப குழாயில வந்து சினைப்பை கரும் கர்ப்பப்பைக்கு வந்துட்டு கர்ப்பப்பையில இருந்து கழிவா வெளியேறதுக்கு ஒரு 7 நாட்கள். அப்ப முதிர்ச்சி அடைகிறதுக்கு 14 நாட்கள், சினை குழாயில இருந்து கர்ப்பப்பைக்கு வர்றதுக்கு ஒரு 7 நாட்கள், கர்ப்பப்பையில இருந்து கழிவா வர்றதுக்கு ஒரு 7 நாட்கள். அதுதான் 28 நாட்கள் நம்ம சொல்றோம். இதுல அடுத்த விஷயம், கழிவுகள் எப்படி இவ்வளவு கழிவுகள் வருது 7 நாள் வரைக்கும் எப்படி இவ்வளவு கழிவுகள் வருது அப்படின்னா, முட்டை முதிர்ச்சி அடைஞ்ச உடனே இங்க இது வந்து முதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. சினைப்பையில முதிர்ச்சி அடையுது அப்படின்னாவே ஒரு ஹார்மோன் சுரக்கம். எதுக்காக அப்படின்னா, குழந்தைக்கு தொப்புள் கொடி நஞ்சு கொடி வர்றதுக்கு சில வாரங்கள் ஆகும். அது வரைக்கும் அந்த கரு முட்டையை வளர்க்கறதுக்கு சில ஹார்மோன் தேவைப்படுது. அப்ப முதிர்ச்சி அடைஞ்ச உடனேயே உள்ள ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்து ரத்தத்துல கலக்கும். கலத்தோன்னா சில சுரப்பிகள் இருக்கு. அது என்ன சுரப்பிகள்னு ஒரு படத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அது கர்ப்பப்பையோட உள் சுவர் பகுதியை தடிமனாக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறலேயே தடிமனாக்கும். அதுக்கு அடுத்து முட்டை சினைப்பையை விட்டு கருக்குழாய்க்கு வரணும். கருக்குழாய்க்கு வந்தோட அந்த முட்டை உடைஞ்சி வரும், அதை வந்து ரப்சர் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதுக்கு ரப்சர் ஆன உடனே முட்டை வெடித்த உடனேயே இன்னொரு லேயர் உருவாகும், அது ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம்.
இதை வந்து ஆங்கிலத்தில் கார்பஸ் லூட்டியம் சொல்லுவோம். இந்த மூணும் இந்த உள்ள இருக்க ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லேயர் உருவாகியிருக்கும். இந்த முட்டை சினை உருளை ஆணோட விந்தணுவ சந்திக்கல, அப்ப அந்த முட்டை இனி கழிவு கர்ப்பப்பைக்கு வருது. 7 நாள் முடிஞ்சோன்னு அது முட்டை வெளியேறும் பொழுது அதுக்குன்னு சேர்த்து வைக்கப்பட்ட உணவு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் லேயர் என்னன்னா அந்த கரு முட்டையை வளர்ப்பதற்காக உள்ள ஒரு உணவு. அடுத்தது முட்டை இல்ல கரு எங்க வளரும் அப்படின்னா சினைப்பையிலையோ கரு குழாயில வளராது, கர்ப்பப்பை மட்டும்தான் சுருங்கி விரியும் தன்மையுடையது. அதனால கர்ப்பப்பையில ஒரு இடத்துல செட்டில் ஆகி வளரணும். அந்த வளர்றதுக்கு கொடுக்கற இடம் உறைவிடம்னு சொல்லலாம், அதுதான் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் லேயர். கர்ப்பப்பையோட உள்பகுதியில இருக்கிற ஒரு திக்கனிங் லேயர், அதை எண்டோமெட்ரியமால் திக்னஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே சினை முட்டை அந்த முட்டை சினை உருளும் பொழுது கழிவா வெளியேறும் பொழுது அதுக்குன்னு சேர்த்து வைக்கப்பட்ட உணவும் உறைவிடமும் சேர்ந்து கழிவாக வெளியேறதுலதான் நமக்கு மாதவிளக்கு 3-5 நாட்கள் இருக்குது. சரி, இதை வந்து ஒரு சின்ன விளக்கப்படம் மூலம் பார்த்துட்டு இதுக்கு என்னென்ன ஹார்மோன்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த மவுஸ்ல இது போறது இந்த டாட் இருக்கு இல்லையா, 4 டாட் எங்க போகுதோ அங்க வந்து உங்களோட கவனத்தை கொண்டு போங்க. இதுதான் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது மாதவிளக்கு சுழற்சி. மாதவிளக்கு சுழற்சியில ரெண்டு பகுதியை பிரிக்கலாம், அதாவது பாலிகுலர் ஃபேஸ், இன்னொன்று வந்து லூட்டியல் ஃபேஸ் அப்படின்வாங்க. அது என்ன பாலிகுலர் ஃபேஸ்னா, பாலிக்கல் அப்படின்னாவே கருமுட்டைன்னு அர்த்தம், கருமுட்டை வளர்ச்சி வரும்னாலதான் பாலிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னா இனி அந்த கருமுட்டை தேவையில்லை, கழிவாக வெளியேறும் அந்த ஒரு அந்த பகுதியை தான் லூட்டியல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாலிகுலர் ஃபேஸ் இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க, இதுதான் கர்ப்பப்பை. கர்ப்பப்பையோட ஷேப் வடிவம் எப்படி இருக்குன்னா, ஒரு பேரிக்காய கவுத்து வச்ச மாதிரி இருக்கும், பலூனை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும், சுரக்காயை கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த வடிவத்துல இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாக்குறோம், இது பலூன் பாருங்க, பலூன் என்ன ஷேப்ல இருக்குமோ அதே ஷேப்ல இருக்கு. மேல இருக்கிறது கர்ப்பப்பை, கீழே இருக்கிறது இது வந்து கர்ப்பப்பை வாய், இது வந்து வெஜைனல் பெண்களோட பிறப்புறுப்பு பகுதி. இங்க இருக்கிறது இதுதான் சினைப்பை, ஓவரின்னு சொல்லுவோம். இது ஃபெலோபியன் டியூப் கருக்குழாய், ரெண்டு கருக்குழாய் ரெண்டு சினைப்பை. இது ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்க ஒரு முட்டை வெள்ளை கலர்ல இருக்கு, இதுதான் நல்ல டெவலப்டு இருக்கு முதிர்ச்சி அடைந்த முட்டை. இந்த முட்டை இப்ப வெளியில வருது கருக்குழாய்க்கு வருது. எதுக்காக அப்படின்னா கருக்குழாயில தான் சினை உறுதல் அப்படிங்கிறது நடக்கும், ஆணோட உயிரணுவை சந்திச்சுட்டு இங்கதான் கருவுறுதல் நடக்கும். அப்ப இந்த கருக்குழாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து இப்ப இந்த இடத்துல மெச்சூர் ஆகுறதுக்கு 14 நாட்கள் எடுத்துக்கோம். 14 நாட்கள் எடுத்துட்டு இது டெவலப் ஆகும் பொழுது ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து கர்ப்பப்பையோட உள் சுவர், இதுதான் உள் சுவர், உள் சுவர்ல வந்து ஒரு லேயர் உருவாகும். அதுக்கப்புறம் இந்த சினை முட்டை முதிர்ச்சி அடைஞ்சு கருக்குழாய்க்கு வரும் பொழுது இப்ப இந்த இடத்துல லூட்டினைசிங் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அது வேலை செய்யும், அது வந்து ரப்சர் ஆகும், முட்டை உடையும். உடையும் பொழுது ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற லேயர் இங்க உருவாகும், உருவாகிட்டு இது ரெண்டாவது இமேஜ். மூணாவதுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த சினை முட்டை கர்ப்பப்பைக்கு வந்துருச்சு. வந்தோடனே இது இனிமே கழிவு தேவையில்லை, இதோட சேர்ந்து இதுக்குன்னு சேர்த்து வைக்கப்பட்ட உணவும் ஒரே உணவும் கழிவாக வெளியேறுது. பாக்குறீங்க இதுல இருந்து எண்டோமெட்ரியம் ஷெட், எண்டோமெட்ரியம்ங்கிறது கர்ப்பப்பையோட உள் சுவர், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானால உருவான லேயர், அதுவும் சேர்ந்து வெளியேறுது. இதுதான் நமக்கு மாதவிளக்கு சுற்றும் நம்ம சொல்றோம். யாரேனும் முட்டையை வந்து வளருன்னு சொல்லி அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா, முட்டையே நீ இங்கே போ இந்த இடத்துல கர்ப்பப்பையில போய் சேரு, இல்லைன்னா ஃபெலோபியன் டியூபுக்கு போய் சேரு அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களா? இதெல்லாம் சொல்கிறது நம்மளோட மனசு இல்லை, நம்மளோட புத்தி இல்லை, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் இருக்கார். அவர் யாருங்களை பற்றி பார்க்கலாம். நாம என்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப தலையில என்ன இருக்கு, பெருமூளை சிறுமூளை முகலம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல ஹைபோதாலமஸ் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து கொனேட்ரோட்ராபின் ரிலீசிங் ஹார்மோன் GnRH னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் சுரந்த உடனே நேரா பிட்யூட்ரிங்கிற சுரப்பி, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சுரப்பிகளின் தலைவன் பிட்யூட்ரின்னு சொல்லுவோம். இந்த சுரப்பியை போய் தூண்டிவிடும். ஏன் இந்த சுரப்பியை தூண்டிவிடுதுன்னா, நம்ம உடம்புல ரெண்டு விதமான சுரப்பிகள் இருக்குங்க, ஒன்னு வந்து நாளமுள்ள சுரப்பி, இன்னொன்னு நாளமில்லா சுரப்பி, எண்டோகிரைன் சிஸ்டம் எக்ஸோகிரைன் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் தான் நாளமில்லா சுரப்பி. அது ஏன் நாளமில்லா சுரப்பி அப்படின்னா,
இது ஒரு பித்தப்பை இருக்குதுன்னா பித்தப்பையில இருந்து பித்த நீர் சிறுகுடலுக்கு போகணும், அடுத்தது பித்த பைக்கு போகணும் அப்படின்னா, சாரி கல்லீரல் இருக்கு, கல்லீரல்ல இருந்து பித்த நீர் பித்த பைக்கும் சிறுகுடலுக்கும் போகணும் ஜீரணத்துக்காக போகணும்னா அங்க இருந்து ஒரு டக்ட் இருக்கும், அதாவது ஒரு வழி இருக்கும், அது வழியா ஒரு டியூப் மாதிரி இருக்கும், கனெக்ட் ஆகி பித்த நீர் போய் அதுல போய் செட்டில் ஆகும். இது எல்லாமே எக்ஸோகிரைன் சிஸ்டம். என்னன்னா நாலு முள்ள சுரப்பி, இதே நாலு மில்லா சுரப்பி அப்படின்னா அது வெறுமனே நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்கள்ல இருந்து இதுக்கு மெசேஜ் போகுது. அப்ப இந்த ஹைப்போதாலமஸ்ல இருந்து ஒரு ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் என்னன்னா ஒன்னிட்ரோ டிராபின் டிராபின் ரிலீசிங் ஹார்மோன். அந்த ஹார்மோனுக்கு போனவுடனே பிட்ரியூட்ரிங்கிற சுரப்பியை போய் தூண்டிவிடும். உடனே பிட்ரியூட்ரி சுரப்பி என்ன செய்யும்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ங்கிற ஒரு சுரப்பியை தூண்டிவிடும். அது என்ன ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங்னா, ஃபாலிக்கல்னா கருமுட்டை, ஸ்டிமுலேஷன்னா தூண்டிவிடுதல், ஹார்மோன்னா இயக்குனர். இது என்ன செய்யணும், நேராக கருமுட்டை எங்க இருக்கு, சினைப்பைக்குள்ள இருக்கு, சினைப்பையில இருக்கிற கருமுட்டையை தூண்டி விட்டோன்னே அது வளர ஆரம்பிக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்யணும், ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு சுரப்பிய ஒரு நீர், அது ஒரு திரவம், அதை வந்து ரத்தம் ஃபுல்லா அனுப்பிவிடும். அது மூளைக்கும் போகும், போனவுடனே பிட்ரியூட்ரிக்கு போனோடனே திரும்ப இன்னொரு ஹார்மோனை சுரந்து விடும், அதுதான் லூட்டினைசிங் ஹார்மோன் எல்எச்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் எதுக்கு உதவுனா, சினை பையில இருந்து சினை முட்டை வெளியேறதுக்கு உதவுது. அது ஒன்ஸ் வெளியில வந்தோம்னா புரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை ரத்தத்துல கலக்க விடும். அது கலந்த உடனே தான் ஒரு பெண்ணுக்கு இயல்பா புரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் அது ரெண்டும் தான் ஒரு பெண்ணோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி கர்ப்பப்பைக்கும் சரி மிக மிக முக்கியமான ஒரு ரோல். இப்ப இது எல்லாம் மிக சரியா இருந்தா மட்டும்தான் மாதவிலக்கு சுழற்சிங்கிறது முறையா நடக்கும், கருபுரிதல்ங்கிறதும் சிறப்பாக நடக்கும். அப்போ ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு சுழற்சி தான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்க, இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா 28 நாளைக்கு ஒரு தடவை வரணும்னு நமக்கு அறிவியல் சொல்லுது. இதே ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பெண்ணை ஜாதக ரீதியா இல்லை வாடவியல் சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா நிலவை பெண்ணுக்கு இணையா சொல்லுவோம். ஜாதகத்துல என்ன சொல்லுவோம், அஸ்ட்ரானமில ஆண் வந்து சூரியன் பெண் சந்திரன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விதத்துல நிலா சந்திரன் மாதத்துல எத்தனை நாள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, 15 நாள் கண்ணுக்கு தெரியாதுங்களா, ஒரே ஒரு நாள் தெரியாதுங்கிறார், மூணு நாள் தெரியாதுங்க, முத நாள் அமாவாசை, ரெண்டாவது நாள் பிரதமை, மூணாவது நாள் வரும் சந்திரன் பிறை சந்திரனா வரும், ஆனா சில நொடிகள் மட்டுமே மேற்கு வானத்தில் இருக்கும், அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாது. எப்படி நிலா மாதத்துல மூணு நாள் இல்லையோ அதுக்கப்புறம் தன்னை முழுமையா வளர்த்துக்கிட்டு முழு சந்திரனா பௌர்ணமியா வருதோ அதே போல நிலவுக்கு ஒப்பான பெண்ணும் தன்னோட கழிவுகளை மூணு நாள்ல வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க தன்னுடைய பெண்மையை வளர்த்துக்கிறார், ஆரோக்கியமாக தன்னை வைத்துக் கொள்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு வாடவியல் சாஸ்திரம் சொல்ற ஒரு விஷயம். சரிங்க, இப்ப இன்ன வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டோம். இனிமேல் இந்த சப்ஜெக்ட் என்னன்னா இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எங்க போறோம், பொதுநல மருத்துவர்கிட்ட போறோமா இல்ல மகளிர் நல மருத்துவர்கிட்ட போறோமா, ஏன் மகளிர் நல மருத்துவர்கிட்ட போறோம், அவங்க எதுவும் ஸ்பெஷலா படிச்சிருக்காங்க. சரி, இது வந்து இன்னைக்கு மகளிர் நல மருத்துவமனைகள் எவ்வளவு காலத்துல அதிகமா இருக்கு, ஒரு 20 வருடம், ஒரு 30 வருடம், அதுக்கு முன்னாடி பொதுநல மருத்துவம் தான் இருந்துச்சு, ஆனா 20-30 வருடத்துல தான் மகளிர் நல சிறப்பு நல மருத்துவமனைகள் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி சென்டர், நவீன செயற்கை கருத்தரிப்பு மையம், அது மையம் ஆகிட்டாங்க, சென்ட்ரா ஹாஸ்பிட்டல் கிடையாதவங்க நவீன கருத்தரிப்பு மையம் அது வந்துருச்சு. இது எல்லாமே இந்த குறுகிய காலகட்டம் 30 வருடத்துக்குள்ளதான் இவ்வளவு அபரிதமான வளர்ச்சி வந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஏன் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா பெண்களுக்கு அன்னைக்கு பெண்கள் வீட்டு வேலைகள் நிறைய செஞ்சாங்க, அம்மியில வேலை அம்மியை அரைச்சாங்க, ஆட்டங்கள் ஆட்டினாங்க, உரல்ல இடிச்சாங்க, கீழே உட்காந்து பாத்திரம் தேய்ச்சாங்க, துணி துவைச்சாங்க, அடுத்த விஷயம் வந்து வயல்வெளிக்கு போனாங்க, இல்லைன்னா உழைப்பு உடம்புக்கு நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு பெண்களுக்கு உடல் உழைப்பு இல்லை, அதனாலதான் பெண்களுக்கு இவ்வளவு வியாதிகள் வந்துருச்சு, கர்ப்பப்பை தொடர்பாக வியாதிகள் வந்துருச்சுங்கிறாங்க. சரிங்க, நாங்க ஏத்துக்கிறோம்.
ரெண்டாவது என்ன சொல்றாங்க, உணவு நஞ்சாயிடுச்சு. அன்னைக்கு இருந்த உணவுக்கு செயற்கை உரங்கள் இல்ல, இன்னைக்கு இருக்கிற உணவுகள் எல்லாமே செயற்கை உரங்கள் போட்டு வளர்க்கறதுனால உணவு நஞ்சாயிடுச்சு. சரி, அதையும் ஏத்துக்கிறோம். ஆமா, உணவு நஞ்சாயிடுச்சு. அதனாலதான் பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பா இவ்வளவு பிரச்சனைகள் வந்து, இவ்வளவு மருத்துவமனைகள் வந்துருச்சு. சரி, உணவு நஞ்சாயிடுச்சு, உழைப்பு இல்ல. இதே விஷயம்தான் நம்மளோடைய சில ஜீவன்கள் வளர்ந்துட்டு இருக்காங்க. என்ன, எந்த ஜீவன்கள்? ஆடு, மாடு, நாய், பூனை, இதெல்லாம் நம்மளோடதான் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த உழைப்புங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். அன்னைக்கெல்லாம் மாடு வயல்காட்டுக்கு போனுச்சு, இல்லைன்னா மேய்ச்சல் மைதானத்துக்கு போய் மேய்ஞ்சிச்சு. மேய்ஞ்சிட்டு அங்க என்ன சாப்பிட்டுச்சோ அதை வீட்டுல வந்து நம்ம கொட்டகையில கட்டி போடுவோம், அசை போட்டுச்சு. நல்ல காலார மேய்ஞ்சிட்டு வீட்டுல வந்து அசை போட்டுச்சு. நாய் என்ன செய்யுதுன்னா, வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும் நாய், வீட்டுக்குள்ள இல்ல. நாய்க்கு பேரு மணி, இல்லைன்னா புலி. நாய்க்கு பேரு புலி, இப்படிதான் டைகர்னு பேர் வச்சோம். அது வெளியில தான் இருக்கும், அதுக்கு சாப்பாடு வெளியில பக்கத்துல தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாய் எங்க இருக்குது? வீட்டுக்குள்ள இருக்குது. சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப்ல வீடியோ பாத்தீங்க, ஒரு தாய் வந்து ஒரு பொண்ணு நைட்டி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சைடு வந்து குழந்தை இருக்கு, பெத்த குழந்தை இருக்கு. இங்க குழந்தை மாதிரி வளர்க்குற நாய் இருக்குது. இது ரெண்டுக்கும் பிளேட்ல சாப்பாடு போட்டு அந்த நாய்க்கு ஒரு வாய், குழந்தைக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப நாயும் குழந்தையும் ஒன்னா அடிச்சு ரெண்டும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுது, சோஃபால உட்காருது, பெட்ல படுத்துக்குது. இந்த நாய் எந்த நாயன்னு நடந்து பார்த்துருக்கீங்களா? வீட்டு நாயை தவிர, வீட்டு நாயினா வீட்டுக்குள்ள வளர்க்குற நாயை தவிர, நாய் நடந்து பார்த்துருக்கீங்களா? நாய் நடக்காதுங்க. அதுக்கு பேரே சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை, நிக்க நேரம் இல்லைங்குவாங்க. அதுக்கு நாய்க்கு நடக்கவே தெரியாது, நிக்கோ ஆனா ஓடிக்கிட்டேதான் இருக்கும், வேகமா ஓடும். எக்கடா தலைவர் இவ்வளவு வேகமா ஓடுறாரு பார்த்தா, அங்க ஒரு மரம் இல்லைன்னா தந்தி கம்பத்துல போய் உச்சடிச்சுட்டு ஓடி வந்துருவாரு. இதுதான் அவரோட வேலை. ஆனா இன்னைக்கு நாய் வீட்டுக்குள்ள நடக்குது, ஓடுற நாய் நடக்குது, பெட்ல நமக்குள்ளேயே படுத்துக்குது. அதுக்கு சாப்பாடு என்ன கொடுக்குறோம்? நாம சாப்பிடுற சாப்பாடு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நாய்க்கு உழைப்பு இல்ல. பூனை எடுத்துக்கங்க, பூனைக்கு அன்னைக்கெல்லாம் வீட்டுல இருந்த பசுபாலை கொடுத்தோம், அது இன்னைக்கு பாக்கெட் பாலுங்கிற கெமிக்கலை குடிச்சிட்டு இருக்குது. உழைப்புன்னு பார்த்தோம்னா நம்ம கூடயே வளர்ற உயிரினங்களுக்கும் உழைப்பு இல்ல. ரெண்டாவது விஷயம், நஞ்சு. உணவு வந்து நஞ்சா போயிருச்சு, கரெக்ட். நெல் விளைவிக்கிறோம், நெல் வந்து மேல இருக்க தானியத்தை நாம சாப்பிடுறோம், நடுவுல இருக்க வைக்கல மாட்டுக்கு போடுறோம். அப்ப நஞ்சுனா மாட்டுக்கு நஞ்சு தானே, நம்ம சாப்பிட்ற உணவு தானே நாய்க்கும் கொடுக்குறோம். நாம என்ன கெமிக்கல் பாலை குடிக்கிறோமோ அதுதானே பூனையும் குடிக்குது. ஆனா இந்த நாய், மாடு, பூனை இதுக்கெல்லாம் எங்காவது சிசேரியன் நடந்திருக்குதா? எந்த நாய்க்கேனு கர்ப்பப்பையை கட்டி போட்டிருக்காங்களா? எந்த மாட்டுக்கேனு கர்ப்பப்பையில கட்டி வந்திருக்குதா? கர்ப்பப்பையில கேன்சர் வந்திருக்கா? பாலூட்டியில தானே இங்க நம்மளா இருக்கிறோம். பாலூட்டிகள் எடுத்துட்டா ஆடு மாடுல இருந்து நாம எல்லாம் ஒண்ணுதான். அறிவு தான் கொஞ்சம் வித்தியாசம் வேற, அது அஞ்சு அறிவு நம்ம ஆறு அறிவு, அவ்வளவுதான். அப்ப இதுக்கெல்லாம் அந்த நிகழ்வு நடக்கல, நமக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு? ஏன்னா முக்கியமான சில காரணங்களை நம்ம மறந்துட்டோங்க. எப்படி அனாட்டமிக் தெரப்பில சாப்பாட்டை பார்த்து சாப்பிடு, கவனத்தை கண்ண சாப்பாட்டுல கவனத்தை வச்சு சாப்பிடு, பேசாத, வாய் மூடி சாப்பிடு, சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத, இது எல்லாம் எப்படி அந்த காலத்துல இருந்துச்சு, நம்மளோட தாத்தா பாட்டி செஞ்சத இன்னைக்கு நம்ம மறுபடியும் எடுத்து இதை வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயத்துக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கொண்டு போறோமோ, அதே போல நம்மளோட பாரம்பரிய விஷயங்கள் பல இதை மறந்துட்டாங்க. என்னன்னா, அது நான் கேட்க போறதில்ல, நானும் சொல்ல போறதில்ல, நீங்க தான் சொல்ல போறீங்க. ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை என்னென்ன வார்த்தைகள்ல சொல்லுவாங்க? மாதவிலக்கு வீட்டுல இல்ல, வீட்டுக்கு விளக்கு, தலை குளிச்சிருக்கா, டேட்டு. ஓகே, போதும், எனக்கு இவ்வளவு வார்த்தை. இந்த வார்த்தைகள்ல தான் அத்தனை இருக்கு. முதல் விஷயம் ஆங்கிலத்துல பார்த்து போங்க, என்னைக்கு ஆங்கிலம் புகுந்ததோ நம்மளோட பாரம்பரியம் அழிஞ்சிருச்சுங்க. மென்சுரேஷன், அதாவது மென்சஸ் சொல்லுவோம், டேட்டு, பீரியட், டைம். மென்சஸ்னா என்ன? மென்சுரல் சைக்கிள், மாத விளக்கு, அதை தான் மென்சஸ் சொல்லிக்கிறோம். பீரியட்னா அது வர்ற காலம், அந்த பீரியட். டேட்டு, அது வர்ற தேதி, டேட்டு. டைம், அந்த நேரம். அப்ப இதுக்கு ஒண்ணு பெருசா கிடையாது. அந்த மென்சுரேஷன்ங்கிற மாத விளக்கு சொல்லிச்சு, ஆங்கிலத்துல பீரியட், டேட்டு, டைம், மென்சஸ் சொல்லிட்டாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு விளக்கு, மாத விளக்கு, தூரம், இந்த மூணுக்கும் அர்த்தம் நமக்கு என்னைக்கு மறந்தோமோ அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு. இன்னும் நிறைய காரணங்கள், ஆனா மெயினா இது.
மாதவிளக்கு நேரத்துல ஒரு பெண்ணோட உடம்பு குளிர்ச்சியா இருக்குமா சூடா இருக்குங்களா? சூடா இருக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இங்க இருக்க ஆண்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, இந்த மாதவிளக்கே இவ்வளவு பேசிட்டு இருக்காங்களே, இந்த மத்த சப்ஜெக்ட் எல்லாம் எப்ப வரும், இதுல எவ்வளவு நேரம் இதுலயே உட்காந்துருப்பாங்க நினைப்பீங்க, போர் அடிக்கலாம். புரிஞ்சுக்கங்க, ஒரு பெண்ணுக்கு இந்த மாதவிளக்கு சுழற்சி சரியா இருந்துச்சு அப்படின்னா, மாதவிளக்கு நேரத்துல ஒரு பெண் தன்னை சரியா கவனிச்சிட்டு இருந்தானா, கண்டிப்பா கர்ப்பம் எளிது, பிரசவம் எளிது, குழந்தை பேரு, குழந்தை வளர்ப்பு எழுது, அடுத்தது மெனோபாஸ் எழுது, கடைசி வரைக்கும் பெண்மைங்கிறது காக்கப்படும். ஏன்னா இதுதான் பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட்ல நம்ம பெண்கள் வீக் ஆனதுதான் நம்மளை சுத்தி இன்னைக்கு இவ்வளவு மருத்துவமனைகள். நாலு சுவருக்குள்ள நடக்கிற ஒரு புனிதமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நவீன கருத்தரிப்பு மையம்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் வந்துச்சு? இந்த மாத விளக்குக்கு அர்த்தம் தெரியாதனாலதான் வந்துச்சு. அதனால இந்த பேஸ்மெண்ட்டை ஒரு பெண் சரியாக வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக அவளுடைய பெண்மைங்கிறது இறுதி நாள் வரைக்கும் காக்கப்படும். அதுக்காக தான் இந்த விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் தரோம். அப்ப மாதவிளக்கு நேரத்துல என்ன சொன்னோம், ஒரு பெண்ணுக்கு உடம்பு சூடா இருக்கும். சரிங்க, இந்த பிரபஞ்சம் எதால் ஆயிருக்கு? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாய், எல்லாருக்கும் தெரியும். இந்த அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்கு, அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்படி இருக்குங்கிறது சில எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னா உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கும். காத்து கண்ணுல ஒரு தூசி விழுந்துருச்சு, தூசி விழுந்தோடனே தூசி விழுந்துருச்சு, கண்ணே கண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அந்த தூசியை எடுத்துறேன்னு சொல்லிவிட்டு நம்ம கைய விட்டு அழுகாம அந்த தூசியை எடுப்போமா, இல்ல கண்ணே அந்த தூசி எடுக்குமா? கண்ணே எடுக்கும். ஆனா நம்ம அவசரப்பட்டு போட்டு கசக்குமா, அது வேற விஷயம். ஆனா விட்டோம்னா கண்ணே எடுத்துரும். எது வழியா எடுக்கும்? நீர் வழியா எடுக்கும். அப்ப பிரபஞ்சத்துல நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொன்னோம், அதுல ஒரு பூதமான நீர் வழிய கழிவுகளை வெளியேற்றும். சரி, அடுத்தது மூக்குல தூசு போயிடுச்சு. தூசு போனா நாம ஈர அந்த தூசு எடுக்கிறோம்னா கையை விட்டு எடுக்கிறோம், எப்படி வெளியில வருதுங்க? தும்மலா வருது. நாலு அச்சு தும்மல் தும்மலோட வெளியேறுது. தும்மல் வெளியே என்ன வருது? காற்று. அப்ப உள்ளுக்குள்ள போன தூசு காற்று மூலம் வெளியேறுது. அடுத்தது நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவு, ஹோட்டல்ல போய் சாப்பிடணும், என்ன சாப்பிடுவோம்? பிரியாணி. நைட்ல பிரியாணி கிடைக்காது, என்ன சாப்பிடுவோம்? பரோட்டா. சரிங்களா, இன்னைக்கு உலகத்திலே தேசிய உணவு, நம்ம இந்தியாவில தேசிய உணவு பரோட்டா. விதவிதமான பரோட்டா, கொத்து பரோட்டா, கைமா பரோட்டா, சிக்கன் பரோட்டா, சில்லி பரோட்டா. சோ அந்த பரோட்டா சாப்பிடுறாங்க. ஆனா மேக்சிமம் ஹோட்டலுக்கு யாரு 7-8 மணிக்கு போறா, 10-11 மணிக்கு தான் போறோம், அப்பதானே போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் போல ஹோட்டல்னாவே ஈவினிங் எல்லாம் ஜாலியா எங்க சுத்தி நைட் 8-9 மணிக்கு போகும். சாப்பிடுற நேரத்தை விட்டுட்டு ஜீரணம் பண்ற நேரத்துல சாப்பிட்டுட்டு இருப்போம், சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம உடம்பு இருக்குங்களே, என்னன்னா இந்த உடம்பு எதால ஆயிருக்கு அப்படின்னா, சோளம், கம்பு, வரகு, தின, குதிரவாளி, அந்த அரிசி, இந்த அரிசி, மாப்பிள்ளை சாம்பார், இதெல்லாம் சாப்பிட்டு ஜீரணமான உடம்பு. இந்த ஜீன் அந்தாலதான் உருவாக்கப்பட்டிருக்கு, அதுக்குரிய ஃபார்முலா தான் இருக்கு. ஆனா நம்ம காலப்போக்குல அந்த அரிசியில இருந்து கொஞ்சம் மாறி இந்த பாலி அரிசிக்கு வந்தோம், இதையும் உடம்பு ஏத்துக்குச்சிங்க. ஆனா இந்த பரோட்டாவுக்கு மட்டும் உடம்புல ஃபார்முலாவே கிடையாது, கஷ்டப்பட்டு அந்த ஃபார்முலாவை நம்மளா இப்ப மனசளவுல கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இத லேட் நைட்ல புடிச்சு நம்ம கைமா பரோட்டா, கொத்து பரோட்டா சாப்பிடுறோம் இல்லைங்களா, உடம்பு தடுமாறும். உள்ள போனோட நம்ம பிரெயின் என்ன செய்யும், அட பாவி என்னத்தான் என் வயித்துல கொட்டுன, என்னால ஜீரணிக்க முடியலன்னு கதறுது நைட் எல்லாம். அப்ப என்ன பண்ணுச்சு, நம்மள்கிட்ட இதுக்கு ஃபார்முலா இல்ல, அதனால இத வெளியேற்றிடுவோம். எப்படி வெளியேற்றுறதுன்னு உடனே பிரெயின் சொல்லும், தயவு செஞ்சு உங்க உடம்பு இருக்க நீரை கொடுங்க. இந்த உடம்பு எது கோடிக்கணக்கான செல்களா ஆயிருக்கு, ஒவ்வொரு செல்லுலையும் இந்த பிரபஞ்சம் தான், அந்த நாலு தான், இந்த அஞ்சு தான் இருக்கு, பச்சை பூதம் தான் இருக்கு, நீர், நில, நெருப்பு, காற்று, ஆகாயம் தான் இருக்கு. அப்ப பிரெயின் சொன்னா உடம்புல இருக்க செல்கள் எல்லாம் தன்னோட தண்ணிய கடனா கொடுக்கும், தயவு செஞ்சு உள்ள வயித்துல இருக்க கழிவை வெளியேற்று கொடுக்கும். காலையில எழுந்திரிச்சோனா வாயால போகும், இன்னொன்னு வயிற்று போக்கா போகும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், காலையில வயிற்று போக்கு போகும் பொழுதும் சரி, வாந்தியா போகும் பொழுதும் ஒரு பொட்டு தண்ணி குடிக்கல, எங்க இருந்துதான் போகுதோ தெரியல, இங்க போனா ஆணு அங்க போகுது, அங்க போனா இங்க இவ்வளவு தூரம் போகுது, எங்க போகுதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல. அப்ப இந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு உடம்புல இருந்து என்ன சக்தி செலவானுச்சுங்க, நீர் சக்தி போனுச்சு. அப்ப உடம்புல ஒரு கழிவு வெளியேறணும்னா ஒண்ணு காற்று இருக்கணும், இன்னொன்னு நீர் இருக்கணும் கத்துக்கிட்டோம். இன்னொன்னு நிலம்ங்கிறது அது நம்மளால அது வந்து கழிவை வெளியேற்றது, அது சதையாவும்
எழுப்பாகவும் இருக்கு. அடுத்தது ஆகாயம். ஆகாயம்ங்கிறது என்னது? அது சூட்சும சக்தி. அதுதான் நம்ம சூட்சும சரீரம் சொல்லுவோம், நமக்கு தூக்கத்தை கொடுக்கறது ஆகாயம்ங்கிறது. மீதி இருக்கிறதுல ஒன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கு, அது என்னது? வெப்பம் இருக்கு. இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியுது, மாத விளக்கு நேரத்துல ஒரு பெண்ணுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு. எதுக்காக அதிகமா இருக்கு அப்படின்னா, இந்த கழிவ வெளியேற்றம்னா நீர் வழிய வெளியேற்ற முடியாது, அடுத்து காற்று மூலம் வெளியேற்ற முடியாது, வெப்பம்ங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சுதான் வெளியேற்றணும். அதுக்குதான் அன்னைக்கு என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு விளக்கு மாத விளக்கு தூரம் தள்ளி வச்சாங்க. ஏன்? அது வீட்டுக்குள்ளேயே இருந்தா அந்த வெப்பம் எங்க போயிடும்? அவங்க உடம்புல இருக்க வெப்பம் அங்கே தானே இருக்கும். ஏன் தள்ளி வச்சாங்க? ஏன்னா வெப்பங்கிறது மாறும். மாறும்னா என்னன்னா, இங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகும். நம்ம வேலை செய்யாம தனியா ஒதுக்கி வச்சிருக்கும் பொழுது வெப்பம் நமக்குள்ளேயே இருக்கும். இந்த வெப்பம் வெளியில எங்கே போகாது. இதே வேலை செஞ்சோம்னா அந்த வெப்பம் பகிர்ந்தளிக்கப்படும். வேலை செய்யும் பொழுது கவனம் முழுக்க முழுக்க வேலைகள் இருக்கும் பொழுது கர்ப்பப்பை தடுமாறும். என்கிட்ட தக்க வச்சிருந்த சூட்டை பூரா வேலை செஞ்சு அவிச்சிட்டியே, அணைய வச்சுட்டியே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கர்ப்பப்பை தடுமாறும். அப்ப இந்த கர்ப்பப்பை என்ன செய்யணும்? வேற வழியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கழிவுகளை கட்டி கட்டியா வெளியேற்றும். ஸ்லோவா மெதுவாக திரவமாக போகணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு பாருங்க, என்னைக்கு அதிக உதரப்போக்கு இருக்கோ அன்னைக்கு கட்டி கட்டியா போகும். ஏன்னா சூடு இல்லை, எப்படி வெளியேற்றினா போதும் அப்படின்னு நினைக்கும். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் என்னாச்சு, வீட்டுக்கு விளக்குன்னு தள்ளி வச்சது மாறி போயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல முட்டுக்காடுன்னு இருக்குங்க. கிராமத்துல ஒரு இடத்துல பால் சோலை மாதிரி இருக்கும், சுத்தி வேலி போட்டிருக்காங்க, உள்ள வந்து ஒரு குடிசை இருக்கும், ரெண்டு திண்ணை இருக்கும், சில மரங்கள் இருக்கும், கிணறு இருக்கும். யாரு மாதவிளக்கு ஆகுறாங்களோ அந்த பெண் அந்த இடத்துக்கு போயிருவாங்க. அந்த இடத்துக்கு போய் அங்கேயே மூணு நாளோ என்னைக்கு மாத பக்கம் முழுசா நிக்குதோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட். அந்த நேரத்துல இவங்களோட சேர்ந்த வேற மாதவிளக்கு பெண்களும் போய் கூட இருப்பாங்க. யாரும் துணை இல்லாத பொழுது ஊர்ல இருக்க மாதவிளக்கு நின்ற மூதாட்டிகள் போய் அவங்களுக்கு துணை இருப்பாங்க. அது போயிட்டு வீட்டுக்கு வா, ஆனா மாதவிளக்கு நேரத்துல மட்டும் நீ வெளியில உட்காந்துக்கோன்னு திண்ணையில உட்கார வச்சிருந்தாங்க. வீட்டுக்கு வெளியில திண்ணையில ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதுவும் நாகரிகங்கிற பேர்ல மாறி போய் வீட்டுக்குள்ளேயே இருந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க. அடுப்படிக்கு மட்டும் வராதன்னு ஒரு கண்டிஷன். அடுப்படிக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னா பொருளாதாரம் சுதந்திரம், நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் சம்பாதிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு மாத விளக்க ஒரு சாதாரண மலம் போற மாதிரி, சிறுநீர் கழிக்கிற மாதிரி சாதாரண ஒரு விஷயமா நினைச்சு இன்னைக்கு பெண்கள் பாவிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமா போயிடுச்சு. சோ இது ஒன்னு நம்ம மறந்துட்டோம். ரெண்டாவது என்னன்னா, தீட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ஏன் தீட்டு? நான் வந்து ஒருத்தங்களை தொட்டா அவங்களுக்கு தீட்டு ஒட்டிக்குமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒட்டாது, நமக்கு தான் பிரச்சனை ஆகும். ஏன்னா எல்லார் உடம்பும் மூணே மூணு விதத்துலதான் இருக்கு. எது? வாதம், பித்தம், கபம். ஒருத்தங்களுக்கு சூட்டு உடம்பு, ஒருத்தங்களுக்கு குளிர்ச்சி உடம்பு, ஒருத்தங்களுக்கு வாய் உடம்பு, இதுதான் அமைஞ்சிருக்கும். என் உடம்பு மாத விளக்கு நேரத்துல ரொம்ப சூடா இருக்கு, நான் வந்து ஒரு ஒருத்தங்களை தொட்டேனா அவங்க உடம்பு குளிர்ச்சியான உடம்பு இருந்தா என் சூடு பூரா அங்க டிரான்ஸ்பர் ஆகிடும். அப்ப என் உடம்புல இருக்க சூடு வெளியில போயிடும். என் உடம்பு என்ன செய்யும்? திரும்ப கஷ்டப்படும். அந்த சூட்டை திருப்பி கொண்டு வர்றதுக்கு உடம்பு கஷ்டப்படும். அதனாலதான் தீட்டு நீ அங்க உட்காரு அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. இதுவும் பெண்களோட நன்மைக்காக தான் மறந்துட்டோம். அதுக்கு அடுத்ததுதாங்க முக்கியமான ஒரு விஷயம், தலைக்கு ஊத்திருக்கா நாங்க, குளிச்சிருக்கா நாங்க. இதே கர்ப்பிணியை பார்த்து என்ன சொல்லுவாங்க, முழுகாம இருக்கான்வாங்க. முழுகுதல்னா என்ன? தலை குளித்தல். தலை குளிக்கணும், எல்லா நாள் தானே தலை குளிக்கிறோம். ஏன் அந்த மாத விளக்கு நேரத்தை மட்டும் தலை குளிச்சிருக்கான்னு சொல்லி சொன்னாங்க? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் நமக்கு தெரியலங்க. அதுதான் இன்னைக்கு மிக 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 முக்கியமான காரணம். உடம்போட சூட்டை நம்ம தக்க வச்சுக்கல மெயின், அது ஒண்ணு. இரண்டாவது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குரிய அர்த்தம் நமக்கு தெரியாத போச்சு. நீங்களே கேட்டு பாருங்க, உங்களோட அம்மா பாட்டி எல்லாம் மாத விளக்கு முடிஞ்சோன்ன தலை குளிச்சுட்டு வருவாங்க, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு தான் வருவாங்க. முழுகுதல்னாவே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சல். ஏன் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனாவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எண்ணெய் தேய்க்கிறதுனா எடுத்தோன்னா தலையில வைப்போங்களா உடம்புல வைப்போமா? தலையில தானே வைக்கிறோம். ஏன் கையில எடுக்கிறத உடம்புல பூசுறத விட்டு விட்டு எடுத்தோன்னா ஏன் தலைக்கு போறோம்?
அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் நாம மறந்துட்டோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே உச்சி வந்து மூடாது. எவ்வளவு நாள் ஆகுங்க நார்மலா மூடுறதுக்கு? 3 மாசம் 6 மாசம் முழுசா மூடுறதுக்கு 1.5 வயசாகும். 1.5 வயசானவனதான் உச்சி மூடும். அப்ப அந்த உச்சிக்குள்ள என்ன இருக்குது? ஏன் இறைவன் அப்படி படைச்சிருக்கான்? அது உள்ளதாங்க சூட்சமமான விஷயம் இருக்கு. இந்த விஷயம்லாம் நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு வந்து காலங்காலமா வருவதில் மறந்துட்டோம், மறைக்கப்பட்டுருச்சு. உச்சிக்கு கீழே இந்த எலும்பு 3 எலும்பா இருக்கும். அது உள்ள ஹைப்போ தாலமஸ், தாலமஸ்குள்ள பிட்ரியூட்ரிங்கிற சுரப்பி இருக்குது. இந்த சுரப்பி தான் அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தாயோட உணவு மட்டும் பத்தாது, பிரபஞ்சத்துல இருந்து வர்ற பிராண சக்தியை இழுத்து கொடுக்கறது அந்த பிட்ரியூட்ரி சுரப்பி. அதுக்கு கீழே பட்டாணி வடிவத்துல பிட்ரியூட்ரி சுரப்பிக்கு கீழே ஒண்ணு இருக்கு, பீனியல் கிளாண்டு, அதை ஆனந்த சுரப்பின்னு சொல்லுவோம். இதுதான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கு. அதுதான் உயிர். இன்னும் சொல்ல போனா அதுதான் உயிர். அந்த உயிர் தான் 7 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வரும். எல்லாருக்கும் தெரியும் இது சகஸ்ரா, இது வந்து அகினை, இது விசுத்தி, இது அநாகதம். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி வந்து நம்மளோட மூலாதாரத்துக்கு வரும்பொழுதுதான் ஒரு ஆண் குழந்தை ஆணாகவும் பெண் குழந்தை பெண்ணாகவும் மாறுகிறாள். இந்த இந்த சூட்சமமான விஷயம் நமக்கு புரியல, அன்னைக்கு இருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்ப இந்த உச்சியில என்ன இருக்கு அப்படின்னா அந்த பிட்யூட்டரி சுரப்பி. இந்த பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டுறதுக்காக தான் எண்ணெயை வச்சு உச்சியில தேய்க்கிறோம். இன்னும் நம்மளோட பெரியவங்களை எப்படி தேய்ப்பாங்கன்னா, தேய்க்கும் பொழுது கண்ணு வழியா கசியும், அந்த அளவுக்கு தேய்க்க சொல்லுவாங்க. அது தேய்க்கும் பொழுதுதான் அந்த பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்படும். இன்ன வரைக்கும் எவ்வளவு பெரிய நியூரோ சர்ஜனாலையும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் எதுன்னா, பிட்யூட்டரி சுரப்பிக்கு கீழே இருக்க பீனியல் கிளாண்டு. எவ்வளவு பெரிய சர்ஜனாலையும் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அதை ஒன்ஸ் அது பக்கத்துல திறந்து ஓபன் பண்ணாலே வெடிச்சிடும். அந்த அளவுக்கு இருக்க ஒரு விஷயத்தை தூண்டி விடணும் அப்படின்னா எண்ணெயை தேய்க்கணும். அந்த எண்ணெயை தேய்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது தூண்டுறது ஒரு பக்கம், இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு அறிவியல் இருக்கு. நல்லெண்ணெய உடம்பு ஃபுல்லா உச்சியில தேய்ச்சிட்டு அடுத்து உடம்பு ஃபுல்லா தேய்ப்போம். தேய்க்கும் பொழுது மாதவிலக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடல் சூடு உள்ளுறுப்புகள் எல்லாமே அதிக சூட்ல இருந்தாதான் கர்ப்பப்பையில இருக்க அந்த கழிவை வெளியேற்ற முடியும். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு நல்லெண்ணெய்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, ஹார்மோன் மிக மிக சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஏன்னா தேய்க்கும் பொழுது எது தூண்டப்படுது? பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்படுது. அதுல இருந்து நம்ம உடம்புல 7 சுரப்பிகள் இருக்கு, நாளமில்லா சுரப்பிகள். அங்க இருந்து ஆரம்பிச்சு கிட்னி பக்கத்துல இருக்க அட்ரினல் சுரப்பி வரைக்கும் எல்லாமே வேலை செய்யணும்னா எதை சார்ந்து இருக்குன்னா, கால்சியம் குற சுண்ணாம்பு சத்தை சார்ந்து இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கால்சியம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கீரை சாப்பிட்றது மூலம் கிடைக்கும், பால் எடுத்துக்கிட்டா கால்சியம் கிடைக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அத இந்த கால்சியத்தை உடம்பு உட்கிரகிக்கணும் அப்படின்னா வைட்டமின் டிங்கிற சுண்ணாம்பு சத்து வேணும். அது இருந்தாதான் இந்த கல்லீரலும் சிறுநீரகமும் இணைந்து ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ண, 125 DCCங்கிற ஃபார்முலா கிரியேட் பண்ணாதான் உடம்புல இருக்க அனைத்து ஹார்மோனும் சிறப்பாக வேலை செய்யும். கால்சியம்ங்கிற சுண்ணாம்பு சத்து நம்ம சாப்பிட்றத உட்கிரகிக்கிறதுக்கு வைட்டமின் டி இருக்கணும். வைட்டமின் டி இருந்தாதான் இந்த ஃபார்முலா கிரியேட் ஆகும். அந்த ஃபார்முலா கிரியேட் ஆனதான் உச்சியில இருந்து அடியில இருக்க நம்ம கிட்னி, இது கிட்னி பக்கத்துல இருக்க அட்ரினல் வரைக்கும் சிறப்பாக வேலை செய்யும். சரிங்க, இதுல இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு சொன்னோம். ஆனா இதை எப்படி தேய்ச்சி குளிக்கணும், என்னைக்கு தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கறதும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்ம காலப்போக்கில் மறந்த ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு பெண்கள்லாம் என்ன தேய்ச்சி குளிக்கணும்னா என்ன செய்யலாம், உச்சியில வச்சு தேய்ச்சிட்டு வீட்டுல அடிப்படை வேலையெல்லாம் பார்த்துட்டு நாம வீட்டுக்குள்ள வந்து பழைய மற்றபடி வேலைகளை செய்வோம். அதுக்கு பேர் என்ன தேய்ப்பு குளியல்லங்க, எண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில நிக்கணும். வைட்டமின் டிங்கிற சுண்ணாம்பு, வைட்டமின் டிங்கிற உயிர் சத்து உடம்புக்குள்ள இருக்கணும். அப்ப தலையில இருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு நமக்கு இதுக்குன்னு இருக்க ஒரு சாதாரண நல்ல ஒரு பருத்தி ஆடை அணிஞ்சிட்டு வெயில நிக்கணும். எந்த வெயில? காலையில அடிக்கிற இளம் வெயில். இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கணும், அதிகபட்சம் 9 மணிக்குள்ள இருக்க இளம் வெயில ஒரு 1.5 மணி நேரம் நின்றுட்டு வெந்நீர் வச்சுதான் குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்க கூடாது. சரி, இது ஏன் காலையில அடிக்கிற இளம்பெயில நிக்கணும் அப்படின்னா, காலையிலதான் சூரியனோட அகச்சிவப்பு கதிர்கள் அதிகமா இருக்கும். அதுல இருக்கும் பொழுது உடம்புல வியர்வை அதிகமா இருக்காது, அகச்சிவப்பு கதிர் ஒண்ணு. ரெண்டாவது, வெயில் நின்னோம்னா வேர்க்க கூடாது, அது மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா இந்த உடம்புல எண்ணெய் தேய்ச்சி நிற்கும் பொழுது கீழே இருக்க வியர்வை நாளங்களுக்கு கீழே நீர் கொத்துக்குச்சு அப்படின்னா பின்னாடி
ஸ்கின் டிசீஸ் வரும், ஸ்கின்ல பல பிரச்சனைகள் ஏற்படும். சோ வேர்க்கும் பொழுது வேர்க்கிற மாதிரியான வெயில நிக்க கூடாது. ரெண்டாவது, எண்ணெய தேய்ச்சிட்டு நாம குளிக்கணும். அப்படின்னா எது குளிக்கிறதுக்கு? சுடுதண்ணி தான் யூஸ் பண்ண சொல்றோம். ஏன்னா நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாமே சூடா இருக்கும், அதை வந்து நம்ம குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக நாம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். எண்ணெய் தேய்க்கும் பொழுதே கொஞ்சம் குளிர்ச்சி ஆயிடும். பச்சை தண்ணியை ஊற்றுறோம்னா இன்னும் அதிகமான குளிர்ச்சி ஆகி உடம்புக்கு குளிர்ச்சியான குளிர்ச்சி தொடர்பான வியாதிகள் வரும். அதனால வெந்நீர் வச்சு குளிக்கிறோம். ரெண்டாவது காரணம் என்னன்னா, வெந்நீர் எண்ணெய் பசையை போக்கும். எண்ணெய் பசையை போக்குறதுக்கு அந்த வெந்நீரை வச்சு தேய்ச்சி குளிக்கும் பொழுது ஈஸியா போயிடும். குளிக்கணும் அப்படின்னாலே சோப்பு ஷாம்பு போடக்கூடாது. ஏன்னா ஷாம்புங்கிறது நீங்க போடுறீங்க, தலையில தேய்க்கும் பொழுது மண்டே யாரையும் தேய்க்கிறோமா, உள்ள விட்டு தலையில தேய்ச்சோடே நுர வருது, முடி அலசிடுறோம். ஆனா மண்டேல நம்ம அந்த ஸ்கேல்ப்ல வச்சு தேய்க்கிறதே இல்லை. இதே நம்ம எண்ணெய் தேய்க்கும் பொழுது மண்டேல வச்சு தேய்ச்சிருக்கோம், உள்ள இந்த மயிர்கால்கள் கீழே எல்லாம் எண்ணெய் இருக்கும், அது முழுசா ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா சீயக்காய் இல்லைன்னா அரப்புத்தூளை வச்சு தேய்ச்சாதான் போகும். அப்ப தேய்க்கும் பொழுது கொடுக்குற மசாஜ் பாருங்க. இன்னும் வீட்டில உங்க நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, உங்க அம்மா அப்பா தான் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்க வைப்பாங்க. குளிச்சோட பார்த்தா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்? இந்த தலையில வச்சு தேய்க்கும் பொழுது உள்ள இருக்க பிட்யூட்டரியில இருந்து மற்ற சுரப்பிகள் எல்லாமே சுரக்கிறதுனால அவ்வளவு ஒரு பிரிஸ்கா நமக்கு இருக்கும். சோ எண்ணெய் தேய்ச்சும் பொழுது தலைக்கு சீயக்காய் போட்டு குளிச்சா மட்டும்தான் வேர்வை துளைகள் அந்த முடியில கீழே இருக்க நாளங்கள்ல எல்லாம் எண்ணெய் சேராத இருக்கும், எல்லாமே வெளியில ரிலீஸ் ஆகி வரும், நீர் கோத்துக்காது. சரி, உடம்புக்கு சோப்பு தயவு செஞ்சு போட வேணாம். கடலை மாவு, அரிசி மாவு, பாசிப்பயிர் மாவு போட்டு தேய்க்கும் பொழுதுதான் இந்த வியர்வை துளைகளுக்கு கீழே இருக்கிற அந்த பையில இருக்க எண்ணெய்கள் பூரா ரிலீஸ் ஆகும். சோ இந்த உடம்புக்கு அரிசி மாவு, கடலை மாவு தலைக்கு வந்து சீயக்காய் போட்டு குளிச்சோம்னா கண்டிப்பா நாம ஆரோக்கியமா இருப்போம். அடுத்தது வந்து ரெஸ்ட், உடம்போட சூட்டை தக்க வச்சுக்கணும். இந்த தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாருமே என்னன்னா, இதெல்லாம் சாத்தியமா, நாங்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், நான் வந்து தனியாக இருந்தேன்னா என்னோடய கணவருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நான் எப்படி சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, இல்லை கூட்டு குடும்பமோ இல்லை தனி குடும்பமோ எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் அதான் கேட்குறாங்க. நான் எங்கே போய் விழிப்புணர்வு கொடுத்தாலும், மேடம் இதெல்லாம் எப்படி மேடம், நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், இதெல்லாம் சாத்தியமா, ஜாயின்ட் ஃபேமிலியாமா, எவ்வளோ பேருமா இருக்கீங்க, யாருமா இருக்கா அப்படின்னு கேட்டால், என்னோடய மாமியார் என் கூட இருக்கிறாங்க. ஏங்க அது ஜாயின்ட் ஃபேமிலியா? ஜாயின்ட் ஃபேமிலினா ஒரே வீட்டில் ஒரே இதுவாக இருக்கும், பிஸ்னஸ் ஒன்றா இருக்கும், அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க, பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும் வீடு, அங்கங்கே ரூம் இருக்கும், ஒரு வேலைக்கு ஒரு மூட்டை அரிசி போட்டு சமையல் பண்ணாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் ஒரு அண்ணன் தம்பி மட்டும் ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்க. இது வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நாம் கணவன் மனைவி ஒரு குழந்தை இல்லைனா ரெண்டு குழந்தை, மிஞ்சி போனால் மாமனார் இல்லைனா மாமியார், அதிசயமாக தான் மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஒரு இல்லைனா மாமனார் ஒரு பையன் வீட்லேயும் மாமியார் ஒரு பையன் வீட்லேயும் இருப்பாங்க. இது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிறது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்கிறோம். சரி, என்ன பண்ணலாம் இதுக்கு? நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் என்னோடய மாதவிலக்கு நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும், எப்படி சாத்தியம்? இல்லை எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் தான் சமையல் செய்யணும், எங்கள் மாமியார் ரொம்ப முடியாதவங்க, நான் தான் சமையல் பண்ணேன், இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா என்றைக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்குதோ அன்னைக்கு மட்டும் நீங்கள் அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால், உங்களுக்கு அலுவலகத்தில் அன்னைக்கு முக்கியமான பணி எதுவும் இல்லைன்னா தயவு செஞ்சு வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுங்க. கீழே காற்றோட்டமாக வீட்டை ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு கீழே பாய் விரித்து போட்டு படுத்துருங்க, ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தால் காலையிலேயே சமையல் எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட அன்றாட சில வீடு துடைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடு துடைக்கிறது, இல்லை துணியெல்லாம் நிறைய துவைக்கணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுருப்பீங்களே அதெல்லாம் ரெண்டு நாள் கழித்து செஞ்சுக்கலாம். மூட்டை கட்டி தூக்கி போட்டு வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுங்க. ஒரு நாள் தானேங்க அதிகமான ஃப்ளோ இருக்கும், அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க, கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சரிங்க, இப்போ மாதவிலக்கு நேரத்தில் ஒரு பெண் தன்னை எப்படி கவனிச்சுக்கணும், உடம்புல சூட்டை தக்க வச்சுக்கணும். இரண்டாவது விஷயம், உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், சூட்டை தக்க வச்சுக்கணுனாவே ரெஸ்ட் கொடுக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கணும், ஏ தலை குளிச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அப்போ தலை குளிச்சிருக்கனால என்ன தேய்ப்பு குளிச்சல்னு குளிக்கிறதுன்னு பேர். இன்னொரு விஷயம், மாதவிலக்கு நேரத்தில் குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா? குளிக்கக்கூடாதா? இல்லை கம்பி குளிக்க, ஏங்க அது அசுத்தமாச்சே, அசிங்க நம்ம உடம்புலேருந்து போகுது, குளிக்கக்கூடாதுங்கிறாங்க. இவங்க சொல்கிறது தப்பு தானேங்க? தப்பு, குளிக்கணும் இல்லையாங்கம்மா, குளிச்சா தான் அசுத்தம் போகும் இல்லையா?
சரி, மாதவிளக்கு நேரத்தில் உடம்பு எப்படிங்க இருக்கும்? குளிக்கணும்னு சொன்னீங்க இல்லம்மா, உடம்பு எப்படிமா இருக்கும்? சூடாக இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? உடம்புல இருக்கிற கழிவு வெளியேறுனா நம்ம எதை எது எப்படி இருக்கணும்னு சொன்னோம்? உடம்பு சூடாக இருக்குன்னு. அப்போ குளிக்கிறதுனா என்னங்க? குளிர்வித்தல் தானே. அப்போ உடம்புக்குள்ளே குளிர்விச்சோம்னா உடம்புல இருக்க சூடெல்லாம் போயிடும், அப்புறம் உடம்பு கஷ்டப்படும். அதுதான் பின்னாடி கருப்பப்பை புற்றுநோய், கருப்பப்பை கட்டி, கருப்பப்பை இறக்கம், பல பிரச்சனைகள் வரும். அப்போ மாதவிளக்கு நேரத்தில் குளிக்கக்கூடாது. மொதல் நாள் பார்க்குற அன்னைக்கு குளிச்சிருவீங்க. ஒன்று பார்த்தோன்னே குளிக்கலாம், தப்பு இல்லை. இல்லைனா குளித்ததுக்கப்புறம் வரலாம். ஸோ மொதல் நாள் கணக்கு இல்லை. அதுக்கு அடுத்து வர 2 நாட்கள் நீங்கள் குளிக்காமல் இருந்து பாருங்கள், உடம்புல கிளாட்டுங்கிறத வரவே வராதுங்க. அப்படி அந்த ஃப்ளோ இருக்குது இல்லைங்களா, ரத்தப்போக்கு இருக்கு இல்லையா, அது போகிறதே தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயையோ அசிங்கம், தீட்டு, குளிக்க வேணான்றாங்களே, இதெல்லாம் சாத்தியமா நினைக்கிறீங்க? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது அசிங்கம், தீட்டு, கோயிலுக்கு போகணும், சாமி இருக்குது வீட்டில், இதெல்லாம் எப்படி நடக்கும்? வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து சாமியை வச்சுருக்கோம், குளிக்காமல் இருந்தால் அது அசிங்கம் இல்லையான்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ஒரு பொண்ணு திருமணமான பொண்ணாக இருந்தாலும் சரி, திருமணமாகி 2 குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு அடுத்து குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு மாதவிளக்கு வரலன்னா நினச்சி பாருங்கள், அவங்க வேண்டாத தெய்வம் இல்லை. ஐயோ கடவுளே வந்துட்டா போதும், வந்துட்டா போதுன்னு சொல்லி வேண்டாத தெய்வம் இல்லை. இதே திருமணமாகாத பெண்ணுக்கு முறையான மாதவிளக்கே வரல. அப்போ அந்த தாய் என்ன செய்கிறாங்க, கோயிலு கோயிலாக ஏறி இறங்குறாங்க. இந்த திருச்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போய், இந்த கற்பக ரட்சாம்பிகைன்னு ஒரு கோவில் இருக்குது திருக்கருகாவூரில், போய் கடையா கிடப்பாங்க, என் பிள்ளைக்கு தூரமானா போதுன்னு. அப்போ தூரமாகறதுக்கு சாமியை வேண்டுவீங்களாம், ஆனால் தூரமாயிட்டா சாமியை ஒதுக்கி வச்சுருவீங்களாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கி கோவிலேருந்து நம்மளை ஒதுக்கி வச்சது காரணம், நீ வந்து உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறிட்டுருக்கு, ரெஸ்ட் எடுங்கிறதுக்காக தான் ஒதுக்கி வச்சாங்க. கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு காரணம், உன் உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேறிட்டுருக்கு. கோவிலுங்கிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற இடம், நீ அந்த இடத்துல வந்தியன்னா உன் உடம்புல இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு எடுத்துரும், நீ அதனால் தனியாக இருந்தாங்க. அப்போ மாதவிளக்கு நேரத்தில் நாம் தீட்டுன்னு நினச்சி குளித்தோம் அப்படின்னா உடம்பு பயப்படும். எப்படி ஒரு வயிற்றுப்போக்கு இருக்குது, பரோட்டா சாப்பிட்டு வயிறு போக்கு போயிட்டுருக்கு, இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டு வயிற்றுப்போக்கு போயிட்டுருக்கு, அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ஏற்கனவே கழிவு நிற்கிற வேலை நடந்துகிட்ருக்கு, அப்போ வயிற்றில் திரும்ப இன்னொரு பொருளை போடுவீங்களா? அதே போல தான் மாதவிளக்கு நேரத்தில் கழிவுகளை வெப்பத்தின் மூலம் வெளியேற்றிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் குளித்து அதை அணைச்சிட்டா, அது குளிர்ந்து போயிட்டால் உடம்பு ரொம்ப படாத பாடுபடும். கர்ப்பப்பை கதறும், பாவி பாவி தண்ணியை ஊற்றி அணைக்கிறிய பாவி, நீ இப்படி ஊற்றுனா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு கதறும். அதுக்கப்புறம் தான் அது நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லும், அது பல பிரச்சனைகளை கொடுக்கும், ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்குவோம். ஸோ மாதவிளக்கு நேரத்தில் குளிக்கக்கூடாது. 2, 1 வந்து உடலுக்கு உழைப்பு கொடுக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், வெப்பத்தை தேக்கி வச்சுக்கணும், குளிக்கக்கூடாது. எதுக்கெல்லாம் முடிச்சுட்டு 3வது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய கர்ப்பப்பை 80% ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ மீதி 20%, எனக்கு 100% ஆரோக்கியம் தானே வேணும், மீதி 20% என்ன செய்கிறது அப்படின்னா, நாம் முன்னாடி என்ன பார்த்தோம், இன்றைக்கி இவ்வளவு மருத்துவமனைகள் வந்ததுக்கு காரணம் என்னென்னா உடல் உழைப்பு இல்லைனாங்க, உணவு நஞ்சாக போச்சுனாங்க. அதை விட பெரிய நஞ்சு என்ன தெரியுமா கொடுத்தாங்க, மாதவிடாய் பஞ்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 20-30 வருஷத்துக்குள்ளே தான் இந்த மாதவிடாய் பஞ்சு என்றைக்கு வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், நம்ம அம்மாலாம் துணியை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க, அம்மா பாட்டியெல்லாம் யாருக்கேன்னு கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து செத்தாங்களா, கர்ப்பப்பை எடுத்தாங்களா, இல்லை கர்ப்பப்பையில் கட்டி வந்துச்சா, சினைப்பையில் கட்டி வந்துச்சா, கர்ப்பப்பை தொடர்பாக என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒன்றுமே இல்லை. குழந்தை இல்லைன்னு ஆஸ்பத்திரி ஏறி இறங்கினாங்களா, கடவுள் கொடுப்பார். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கடவுள் கொடுப்பாரு, இதை தான் சொல்லுவோம். கொடுக்கலனா கடவுள் கொடுப்பாருங்குவோம், கொடுத்தாருனா கடவுள் கொடுக்குறாருங்குவோம். ஸோ எல்லாத்துக்கும் கடவுள் மேலே போட்டுட்டு நாம் கம்முனு இருந்தோம். கடவுள் எப்போ கொடுப்பாரோ அப்போ கொடுத்தாரு, அதை ஏற்றுக்கிட்டு மன நிம்மதியோட நம்மளோட அம்மா வழியில் இருந்தவங்க எல்லாரும் செஞ்சாங்க. ஆனால் அந்த 20-30 வருஷத்துக்குள்ளே இந்த மாதவிடாய் பஞ்சோட ஆதிக்கம் அதிகமானிச்சு, நம்ம எல்லாத்தையும் இழந்து மருத்துவமனைகள், பெண்களுக்குரிய மருத்துவமனைகள் ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. ஒன்றை கொடுத்து ஒன்றை பிடுங்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, மாதவிடாய் பஞ்சை கொடுத்து நம்மளோட கர்ப்பப்பையை நஞ்சாக்கி கர்ப்பப்பையை பிடுங்குறாங்க. சரி, அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்.
நான் வந்து பெண்களே பெண்களுக்காக வீடியோ போடும் பொழுது பெண்களுக்குரிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம்தான் காரணம்னு நினச்சேன். ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கு இந்த மாதவிடாய் நேரத்தில் நம்மளை சரியாக வச்சிட்டோம்னா எல்லாம் சரியாகும்னு சொன்னேங்க. ஆனால் இந்த மாதவிடாய் பஞ்சை பற்றி எனக்கு விழிப்புணர்வு கொடுத்தது யாருன்னா யோகநாதன் ஒரு சகோதரன். அவர் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்க முசிறியில் இருக்காருங்க. அவர் நிறைய இயற்கை உணவு சார்ந்த விஷயங்கள் மாநாடெல்லாம் நடத்துகிறவர். அவர் என்னை ஒரு நாள் சந்தித்தார். அவர் நல்ல நெருங்கிய நண்பர். அவரோட ட்ரஸ்ட்டுக்கு சில பயிற்சிகள் வேணும்னு கேட்டார். நான் வந்து தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் சங்கம் அப்படின்னு திருச்சியில் இருக்குது. அதில் நிர்வாக அலுவலராக கடந்த 9-10 வருடமாக இருக்கேன். அப்போ பயிற்சி கேட்கும்பொழுது நான் சொன்னேன், இந்த நான் எங்கள்கிட்ட இவ்வளோ பயிற்சிகள் இருக்குது அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்று சொன்னேன், சானிட்டரி நாப்கின் பயிற்சி கொடுங்க. நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் ஸ்டால் போடுறீங்கல்ல, எங்கள் பெண்கள் வந்து சானிட்டரி நாப்கின் பயிற்சி கொடுப்பாங்க, நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சானிட்டரி நாப்கினா நீங்கள் வேறு மேடம், நான் வந்து இப்போ டெல்லிக்கு வந்து ஒரு மாநாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ யுஎஸ்ஏயில் இருக்க அந்த அமெரிக்காவில் இருக்க மான்சோன்டா நிறுவனத்தோட பிரதிநிதி ஒருத்தர் வந்தார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து மரபணு மாற்றத்தை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சி கத்திரிக்காயில் ஆரம்பித்தோம், நீங்கள் அதை வந்து காபந்து பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களோட இந்திய பெண்களுக்கு நாங்கள் அவங்களோட பெண்மை எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கே ஆப்பு வச்சிட்டோம், உங்களோட பெண்களை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு தூக்கி போட்டுருச்சு. என்னங்க யோகநாதன் சொல்கிறீங்க மேடம், இதுதான் மேடம் காரணம், ஆனால் எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அவன் இந்த வார்த்தை சொன்னானா. என் மனசுக்குள்ளே சூரியன் இருந்துச்சு. அப்படியே யோசித்தேன், நம்ம ஏற்கனவே அதே ஃபீல்டில் இருக்கிறனால என்னடா அது, ஆமாம் 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்போ தான் இவ்வளோ வந்துச்சு, ஏன் என்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் யோசித்தேங்க, இதுக்கிடையில் என்னென்னா இந்த தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவர் சங்கத்தை உருவாக்குன ப்ரொஃபஸர் மணிமேகலை, அவங்க வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட மகளிரியல் துறை பேராசிரியராக இருக்கார். அவங்க வந்து இருக்காங்க, அவங்க இந்த கைனகாலஜிஸ்டெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற இந்த மகளிர் சிறப்பு நல மருத்துவர்களுக்கும் ஒரு சங்கம் இருக்கும். திருச்சியில் ட்ரையாக்ஸ்னு ஒரு சங்கம் அவங்களுக்கு, திருச்சி கைனகாலஜிஸ்ட் அண்ட் அப்ஸ்டிஷியன் அசோசியேஷன் இருக்குது. அதில் வந்து ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வந்தாங்க. இந்த திரு யோகநாதன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம இவ்வளோ நாப்கின் ட்ரைனிங் கொடுக்குறோம்மா, அதில் ஏதோ டயாக்சின்னு ஒன்று இருக்குதாம்மானாங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் கோத்தேன், டயாக்சின் இந்த தம்பி நாப்கின்றார், ரெண்டையும் உட்காந்து டயாக்சினில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தேங்க. அவ்வளோ ஷாக்கானுச்சு. ஆனால் ஒரு இன்டர்நெட்டில் வர விஷயத்தை வந்து நம்ம நிரூபிக்க முடியாது இல்லையா. இதுக்காக நிறைய லைப்ரரிஸ், திருச்சி சென்ட்ரல் லைப்ரரியில் போய் நிறைய விஷயங்களை படிக்கும் பொழுது என் உடம்புல தட தடன்னு ஆடிச்சிங்க. என்னோட கல்விங்கிற பாரம்பரியம், அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட கல்விகள் எப்படி இருந்துச்சு, திண்ணைப்பள்ளிகளாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் குருகுல கல்வி, அப்புறம் திண்ணைக்கல்வி இருந்துச்சு. இதை ஒழித்து மெக்காலேங்கிற ஒரு ஆள் வந்து கல்வி திட்டத்தை மாற்றி நம்மளோட பாரம்பரிய கல்வி முறைகளை ஒழிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம ஊரில் சித்த வைத்தியம், பாரம்பரிய வைத்தியம், நாட்டு வைத்தியம்னு ஓங்கி இருந்துச்சு. அதையெல்லாம் ஒழித்து அலோபதி மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒன்று ஒன்றா கொண்டு வந்து நம்மளோட பாரம்பரியங்கள் எல்லாமே அழிச்சிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி என் பெண்களுக்கு இவ்வளோ மருத்துவமனைகள், சின்ன வயசுலே பெண்கள் பூ பெய்தல், அதுக்கப்புறம் முறையான மாதவிலக்கு வரல. ஏன் வரல, பூ பெய்தல் நேரத்திலே என் பிள்ளைகளுக்கு நான் பயன்படுத்தின மாதவிடாய் பஞ்சு. அதுக்கப்புறம் குழந்தை பேருங்கிறதே இல்லை, பல சகோதரன் சகோதரிகள் கதறாங்க, வேதனைப்படுறாங்க. அந்த வேதனைக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த நஞ்சு இருக்குது, மாதவிடாய் பஞ்சுங்கிற நஞ்சு இருக்குது. இதை ஆராய்ச்சி பண்ணினேங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய இடத்துல விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கேன், நிறைய மாற்றங்கள் இருக்குது. நேற்று கூட கரூரில் இருக்க கொங்கு கலைக்கல்லூரியில் பள்ளி பிள்ளைகள், கல்லூரி மாணவிகள், அவங்களோட அம்மாக்கள் எல்லோரும் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு அம்மா வந்து என்னை கண்ணுக்கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க, அம்மா எனக்கு இது தெரியாத போச்சே, தெரிஞ்சிருந்தா என் கர்ப்ப பையன் 35 வயசுலேயே இழந்திருக்க மாட்டேன்னேமானாங்க. அப்போ இந்த மாதவிடாய் பஞ்சு எவ்வளோ பெரிய நஞ்சுங்கிறத நான் இப்போ சொல்கிறேங்க, புரிஞ்சுக்கங்க. இதை தூக்கி போட்டிங்கனாவே உங்களோட ஆரோக்கியம் இருக்கும். சரி, இந்த மாதவிடாய் பஞ்சில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மாதவிடாய் பஞ்சு மூணு விதத்தில் தயாரிக்கிறாங்க. ஒன்று வந்து உட்பல்ப்பு, உட்பல்ப்புங்கிற மரக்குள். ரெண்டு வந்து பருத்தி பஞ்சு. மூணு வந்து அல்ட்ராத்தின் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் ஒன்றொன்றா நம்ம பார்ப்போம். இந்த உட்பல்ப்புங்கிற மரக்குளால் செய்கிற நாப்கின் மாதவிடாய் பஞ்சு எப்படி இருக்குன்னா, மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். அந்த லேயரை எடுத்துட்டு நீங்கள் ஒரு விளக்கு தீயில காமிங்க, ஒரு தீயில காமிச்சிங்கன்னா அப்படியே பொசுங்கும். ஒரு பொருள் பொசுங்கினா நல்லதா எரிஞ்சதா நல்லதாங்க? எரியணும்.
ஒரு பேப்பர்லேருந்து மனித உடல் வரைக்கும் அனைத்தும் எரியணும். எரியறது தான் பூமிக்கு பயோடீக்ரேடபிள், பூமியில் மக்கக்கூடிய விஷயங்கள். எந்த பொருள் எரி பொசுங்கினாலும் பூமியின் வளத்தை அது கெடுக்கக்கூடிய விஷயங்கள், பாதுகாப்பான விஷயம் கிடையாது. அப்போ இந்த எரியிற இந்த பொசுங்கிற ஃபஸ்ட்டு ஷீட்டு என்னென்னா பிளாஸ்டிக், அது என்னென்னா பாலிப்ரொப்லேன்னு சொல்கிற ஒரு ஷீட்டு. அதை வேறு இன்னொரு ரீதியாக என்ன சொல்லுனா ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம், வாட்டர் லவ்விங்னு சொல்லுவோம், இன்னொன்று நானோவன்னு சொல்லுவோம். ஏன் நானோவன்னா, இப்போ நம்ம கட்டியிருக்க அந்த பருத்தி துணியெல்லாம் பருத்தி நூலால் இழைக்கப்படுது, அதனால் இது பருத்தி துணி நெய்கிறாங்க. நானோவன்கிறது நெய்யப்படுறதில்ல. இதை என்ன செய்கிறாங்கன்னா செயற்கை நூலிழைகள் எல்லாமே பிளாஸ்டிக், எல்லாம் பெட்ரோலியம் பை ப்ராடக்டில் வர்ற ஒரு விஷயங்கள். அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை குறுக்கு நெடுக்கும் வச்சு ஒரு மெக்கானிக்கல் ப்ரெஸ்ஸிங், சில அட்ஹெசிவ்ஸ் சேர்த்து அதை ஒரு ஷீட்டு மாதிரி ஆக்குறாங்க. இன்றைக்கி கடையிலெல்லாம் போனீங்கன்னா ஒரு கேரி பேக் கொடுக்குறாங்க இல்லையா, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்னு ஒன்று கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக்கை தடை பண்ணிவிட்டு ஒரு பையை கொடுக்குறாங்க. அதுவும் பயோடீக்ரேடபிள் கிடையாதுங்க. அதாவது எப்படின்னா காட்டன் துணியை பூமியில் போட்டோம்னா 2 மாதத்தில் மக்குதுன்னா அது ஒரு 20 வருஷம் கழித்து மக்கும். அப்போ இருக்கிற அந்த 18 வருஷம் பூமியை கெடுக்கிறது யார்? ஸோ அதுவும் பயோடீக்ரேடபிள் இல்லை. அந்த மாதிரி ஒரு துணி தான் நானோவன். ஜிஎஸ்எம் வித்தியாசப்படும். ஜிஎஸ்எம்னா கிராஸ் ஸ்கொயர் மீட்டருங்குவாங்க, அதோட மொத்தம் வித்தியாசப்படும். இந்த ஃபஸ்ட்டு ஷீட் வந்து பிளாஸ்டிக் ஷீட், நானோவன் ஷீட், அது நீரை உறிஞ்சிக்கக்கூடியது. ரெண்டாவது இருக்கிறது என்னென்னா உட்பல்ப். உட்பல்ப் அப்படின்னா அதை எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, மரம் இருக்கு இல்லைங்களா, மரத்தோட வெளியில் இருக்க தோல் பட்டையில் தோலை வந்து எடுத்துகிட்டு பட்டையை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி இவ்வளோ சின்ன குட்டி குட்டி பார்ட்டிக்கலாக இருக்கும், அதை பெரிய பாய்லரில் போட்டு வேக வைப்பாங்க. வேக வச்சுட்டு எடுத்தோம்னா அது ப்ரௌன் கலர்லேயே இருக்கும். அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது, அது வேக வச்சுட்டு இன்னொரு உலைக்கு வரும், அந்த உலையில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வெளுப்பாக மாறும், இன்னொரு அடுத்தடுத்த உலை 4 உலை. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல செஞ்சிட்ருக்காங்க, டிஎன்பிஎல் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்ட் பேப்பர்ஸ் லிமிட்டெட் பூலூரில் இருக்குது, கரூர் பக்கத்தில். அங்கே இந்த உட்பல்ப்பு தயாரிக்கிறாங்க. எதுக்குன்னா பேப்பர், காகித பேப்பர் தயாரிக்கிறதுக்காக, காகிதங்கள் மற்றும் காகித பொருள்களுக்காக அந்த உட்பல்ப்புங்கிறது தயாரிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும்போது ஒவ்வொரு கெமிக்கல் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கெமிக்கல் தான் அதை பூரா எடுக்கும். கடைசியாக வருங்க, கடைசியாக வந்தோன்னே ஒரு பொருள் சேர்க்குறாங்க, அது பேர் குளோரின் டைஆக்சைடு. இது சேர்த்ததுக்கப்புறம் பளிச்சுன்னு வெள்ளையாக வருது, அந்த மரக்குள் வெள்ளை வெளியேறணும் ஆகுது. நம்ம வீட்டில் மாநகராட்சி தண்ணி வருது இல்லைங்களா பைப்பு, அதில் வந்து சொல்லுவோம் ஸ்மெல் அடிச்சிச்சுன்னா மருந்து கலந்துருக்காங்கன்னு. மருந்துன்னா அது என்ன, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய எலிமெண்ட் இருக்குது. அந்த டைஆக்சைடுங்க போட்டோம்னா சீக்கிரம் ப்ளீச் ஆகிடும், அந்த வெண்மை நிறை தக்க வைக்கப்படும், காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பு. இதை போட்டோன்னே வெள்ளையாக வந்துடுது, ஆனால் அந்த டைஆக்சைடில் இருந்து அந்த ஆக்சைடுங்கிறது பிரியறலை. வேதிவினை மாற்றங்கள் வரும்போது ஆக்சைடுங்கிறது பிரியாமல் ஆக்சைன் அப்படிங்கிறது ஒன்று நிற்கிறோம், டைஆக்சின் அப்படின்னு, DIOXIN. இப்போ பிரேக்கில் என்னன்னா நீங்கள் போய் வாட் இஸ் த ஹார்ம் ஆஃப் டைஆக்சின்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். மாதவிடாய் பஞ்சு பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் பிறப்புறுப்பில் அரிப்பு ஏற்படும், அலர்ஜி ஏற்படும், ரேஷஸ் இருக்கும். இது இதில் ஆரம்பித்து பிறப்புறுப்பு பகுதியிலிருந்து உள்ளே போய் அந்த வெஜைனல் ஃப்ளூயிடு கர்ப்பப்பைய காது பாதுகாக்கக்கூடிய திரவம் இருக்கும், அது ட்ரை ஆக்கும். இன்னும் உள்ளே போனால் சர்விக்ஸ் கேன்சரை உருவாக்கும், கர்ப்பப்பை வாய் கேன்சரை உருவாக்கும். அதையும் தாண்டி உள்ளே போனுச்சுன்னா கர்ப்பப்பை அலர்ஜி, கர்ப்பப்பை சுருக்கம், கர்ப்பப்பை என்லார்ஜ்மெண்ட், இப்படி பல விஷயங்கள் போய்கிட்டே இருக்குங்க. கடைசியாக என்ன வருதுன்னா சினைக்குழாய் அடைப்பு, இதுவும் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஹார்மோன் இம்பேலன்ஸுங்கிறத ஏற்படுத்துது இந்த டைஆக்சின். நெட்டில் சர்ச் பண்ணுனா இந்த விஷயங்கள் அத்தனை இருக்கும். இதையும் போய் வாட் இஸ் த ஹார்ம் ஆஃப் டைஆக்சின், இல்லைனா கார்பன் இந்த குளோரின் டைஆக்சைட்லேருந்து வெளிவர்றத என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு சொல்லி லைப்ரரியில் போய் செக் பண்ணுங்கள், ரொம்ப நீட்டாக போட்டிருப்பாங்க. சரி, இது ரெண்டாவது லேயர். மூணாவது வந்து சேப்புங்கிற சோடியம் அக்ரலிக் பாலிமர், இது என்னென்னா ஜெல் பவுடர். குழந்தைங்க வந்து பபுள்ஸ்ன்னு விளையாடுவாங்க, சின்னதாக தண்ணிக்குள்ளே போட்டோம்னா உப்பி வரும், இதே தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த மெட்டீரியல் ஜெல் பவுடர்னு சொல்லுவோம். நீங்கள் டிவியில் ஆட் பண்ணுவீங்களா, ஆட் பார்ப்பீங்க, கட் பண்ணி இப்படி விரித்து வச்சுருப்பாங்க, ப்ளூ கலரில் இருக்கும், லீக்கே ஆகாதுங்குவாங்க. அந்த லீக்கேஜை கொடுக்காமல் இருக்கிறது இந்த சேப்புங்கிற சோடியம் அக்ரலிக் பாலிமர். இது என்ன செய்யணும், ரத்தப்போக்காக வர நீரை
திடப்பொருளை மாற்றி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும் ஒரு மடங்கு தண்ணியை 200 மடங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும் அந்த டையாக்சின். அதுக்கு கீழே இருக்கிறது இன்னொரு ஷீட்டு பிளாஸ்டிக், இதே பாலிப்ரப்பிளின் ஷீட்டு தான், ஆனால் அது வாட்டர் ஹேட்டிங், தண்ணியை வெளியே விடாத ஒரு ஷீட்டு. அதுக்கு கீழே இருக்கிறது என்னென்னா ரிலீஸிங் பேப்பர். பேண்டீஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை தூக்கி போட்டு ஒட்டுறீங்களா, அங்கே ஒட்டுறது என்ன, ஒட்டுறதுனாவே நமக்கு என்ன தெரியும், கம்மு. அப்போ அந்த கம்மு ஒட்டியிருக்கு. கடைசியில் என்ன செய்வாங்கன்னா இந்த நாப்கினை எல்லாத்தையும் ஒரு ஸ்டெர்லைஸ்டு மெஷினில் உள்ளே வச்சு ஸ்டெரைல் பண்ணுவாங்க, சுத்திகரிக்கிறாங்களா. இந்த பிளாஸ்டிக்னால எது கெடுதல் வராதான், கையை வச்சு எதேன்னு கிருமி அது மூலம் வந்தால் கர்ப்பப்பைக்கு தொற்று வந்துருமா, அதனால் ஸ்டெர்லைஸ்டு மெஷினில் வைக்கிறாங்க. அந்த ஸ்டெர்லைஸ்டு மெஷின் என்னென்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள், அந்த வீச்சை கொடுத்து, கதிர்வீச்சை கொடுத்து தான் அதை ஸ்டெரைல் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் புற ஊதா கதிர் உடம்புக்கு நல்லதா கெட்டதா, கெட்டது. எல்லாருக்குமே தெரியும் சூரியன்லேருந்து வரும் புற ஊதா கதிர் கேன்சரை உருவாக்கும், தெரியும். அதை தான் இன்றைக்கி நாப்கினில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கேன்சர் வந்துருச்சு, சரியா. ஸோ இது வந்து முதலுங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா காட்டன் யூஸ் பண்ணுறாங்க. இதே மெத்தடு தான், ஆனால் பஞ்சு, அந்த பஞ்சையும் ப்ளீச் பண்ணுறதுக்கு இந்த குளோரின் டைஆக்சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் திருப்பூரில் சில கம்பெனிகளில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க குளோரின் டைஆக்சைடு யூஸ் பண்ணனா அது குளோபல் மார்க்கெட்டில் வந்து போகிறதில்ல அப்படிங்கிறதுனால ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு ப்ளீச் யூஸ் பண்ணுறாங்க. அது பண்ணும்பொழுது கொஞ்சம் கெடுதல் கம்மி. ஸோ நாப்கின் காட்டன் நாப்கினாக இருந்தால் நாம் கடையில் கொடுத்து, சாரி எந்த மெடிக்கலில் போய் இந்த பஞ்சு வந்து எதிலிருந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பஞ்சு மெடிக்கலுக்காக யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் காட்டனான்னு தெரிஞ்சு நாமளே நாப்கின் பண்ணோம்னா அந்த காட்டன் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நான் வீடியோஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது அல்ட்ராத்தின், மிக மிக கெடுதலான ஒரு விஷயம் அல்ட்ராத்தின். அதில் 3 லேயர் தான் இருக்கும், மேலே இருக்க அந்த பாலிப்ரப்பிளைன் ஷீட்டு, கடைசியில் இருக்க பாலிப்ரப்பிளைன் ஷீட்டு, நடுவில் இருக்கிறது அந்த ஜெல் பவுடரை ஒரு காட்டன் பேப்பரில் சுற்றி வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும், யாருக்கு கிளாட்டு கிளாட்டாக போகுதோ அவங்களுக்கு இந்த மாதவிடாய் பஞ்சு நஞ்சாயிட்ருக்குற அர்த்தம். உடனே தூக்கி போட்டு வீட்டில் இருக்க துணியை யூஸ் பண்ணுங்கள், டக்குன்னு நிற்கும். ஏன்னா இந்த சாப்புங்கிற சோடியம் அக்ரலிக் பாலிமர் என்ன ஆகுதுன்னா தண்ணியே ஒரு மடங்கு தண்ணியை 200 மடங்காக கன்வெர்ட் பண்ணிக்குமா, பிறப்புறுப்புலேருந்து திரவம் படிதா உடனே இழுக்கும், இழுத்து 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 அதிகமான உதிரப்போக்குக்கு இது தூண்டுதல் கொடுக்குது இந்த சாப்புங்கிற சோடியம் அக்ரலிக் பாலிமர். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த 3 விஷயம் பயன்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு கெடுதல் வரும், அதனால் இந்த மாதவிடாய் பஞ்சு பயன்படுத்தக்கூடாது. சரி, அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னுக்கு சிறிது நாளில் வீடியோ வந்துடும், ஹீலர் பாஸ்கர் அவர்களுக்கு இதை நான் அனுப்பிவிட்ருக்கேன். இந்த மாதவிடாய் பஞ்சோட இது வரைக்கும் என்ன ரிசர்ச் பண்ணணும், இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் இல்லையே நான் யூஸ் பண்ணுறது காட்டன் பேடு தான், இல்லைனா நான் ஒருத்தங்கள்ட்ட வந்து காட்டன் பேடு வாங்கிட்டுருக்கேன் அவங்க வந்து 100% நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு பீஸ் 75 ரூபா, ஒரு பாக்கெட் வந்து 250 ரூபா போட்டு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஆனால் அதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இங்கே கோயம்புத்தூரில் சிட்ரான்னு இருக்குது. சிட்ராங்கிறது சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன், சிட்ரா. அங்கே போய் நாப்கினை கொடுத்து செக் பண்ணலாம் இது எந்த அளவுக்கு நல்லதுன்னு. ஆனால் ஒரு நாப்கின் செக் பண்ணால் 50,000 வேணும், 32,000 ப்ளஸ் 18,000 வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க, 9.9%. அதுலேயும் அவங்க கொடுக்குற நாம்ஸுக்கு தான் 50,000, நாம் என்ன எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு கேட்டோம்னா அது 70,000-75,000 போகும். இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்க நேரம் இல்லை. அதுவும் இல்லாமல் ஏங்க அதுக்கு போய் ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய இடத்துல அவேர்னஸ் கொடுக்கும்பொழுது அவங்க கேட்குறாங்க, ஏன் மேடம் நான் வந்து பயன்படுத்திருக்கேன் வெரி காஸ்ட்லி, 250 கொடுத்து யூஸ் பண்ணுறேன். ஒரு பேடு 250ங்கிறது எத்தனை பேடு இருக்குன்னா 8 பேடு இருக்கும், மாதவிளக்கு நேரத்தில் 8 பேடு தான் யூஸ் பண்ணுவீங்களா, 500 ரூபா செலவு பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக ஒரு புடவை, காட்டன் புடவை, ஈரோடு காட்டன், திருப்பூர் காட்டன், 100 ரூபா, 150 ரூபாய்க்கு போட்டால் புடவை கிடைக்குது, அதை நல்லா துவைச்சி வெந்நீரில் ஊற வச்சு வெயிலில் காயப்படுங்க, அப்படி பளிச்சுன்னு இருக்கும். சூரியன் தான் இருக்கிறதே மிகச்சிறந்த கிருமிநாசினி, இயற்கை கிருமிநாசினி, அது எல்லாத்தையும் எடுத்துரும், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, இப்போ என்னென்னா நான் துணி எப்படி பயன்படுத்துறது, நான் வந்து வேலைக்கு போகிறேன், கரெக்ட். அன்றைக்கி நம்மளோட அம்மாக்கள்லாம் வேலைக்கு போனாங்க, காட்டு வேலை செஞ்சாங்க, கரை வேலை செஞ்சாங்க, மலை ஏறினாங்க, அந்த துணியை தான் பயன்படுத்துகிறாங்க. துணியில் கெடுதல் கிடையாதுங்க, ஏன்னா துணி நீங்கள் 24 மணி நேரம் வச்சாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ணாது, ஆனால் சானிட்டரி நாப்கின் 2 மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிகரெட்டு பாக்கெட்டில் கூட மேலே எழுதியிருக்கா சிகரெட் இஸ் இன்ஜூரியஸ்டு ஹெல்த்து.
அது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இட் வில் காசஸ் கேன்சர்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த மாதவிடாய் பஞ்சில் எங்கேயுமே மேலே அந்த ரேப்பரில் எழுதியிருக்க மாட்டாங்க, நீ 2 மணி நேரத்துக்குள்ளே இதை தூக்கி போட்டுருது, 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதுன்னு ஒரு வார்த்தை கூட கிடையாதுங்க. அதுக்கு மேலே மாதவிடாய் பஞ்சு பயன்படுத்தினோம்னா உள்ளே இருக்கிற கெமிக்கலும் வெளியில் நம்ம கர்ப்பப்பையில் இருக்க வர்ற கழிவும் ரெண்டும் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி 1 லட்சத்தில் 1 குழந்தை இன்றைக்கி இறந்துக்கிட்டு இருக்குது. எஸ்டிஎஸ் சடன் டெத் என்னன்னே தெரியாமல் இறந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ மோசமானது இந்த மாதவிடாய் பஞ்சு. ஸோ பயன்படுத்தினா 2 மணி நேரத்தில் பயன்படுத்திட்டு தூக்கி போடணும். ஆனால் நம்மளாம் என்ன செய்கிறோம், அது காசு போட்டு வாங்கினது முழுசாக ஈரமாகட்டும் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். காசு போட்டு வாங்கினா எந்த ஒரு விஷத்தையும் கருமத்தையும் நம்ம செய்வோமா? தயவு செஞ்சு இனிமேட்டுக்கு அப்படி செய்யாதீங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டீ பிரேக்கு முன்னாடி மாதவிடாய்ங்கிறத நம்ம 11:30 முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த மாதவிடாய் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டோம், நேராக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ இந்த மாதவிடாய் பஞ்சுக்கு பதிலாக துணி எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேங்க, நாப்கின் மாதிரியே மாதவிடாய் பஞ்சு செய்கிறது இங்கே வச்சுருக்கேன். நான் வேணால் டீ பிரேக் அப்புறம் காமிக்கிறேன். ஈவினிங் அதை ஷூட் பண்ண போகிறேன். மற்றதில் ஏற்கனவே ஷூட் ஆகிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்து விரைவில் ஹீலர் பாஸ்கர் வெளியிடுவார். அதை பார்த்துட்டு வீட்டிலையே நாப்கின் மாதிரி மாதவிடாய் பஞ்சு செஞ்சு டிஸ்போசபிளும் செய்யலாம், ரீயூசபிளும் செய்யலாம். டிஸ்போசபிள் செய்கிறதுக்கு சில மெட்டீரியல் வெளியில் வாங்கணும். ஆனால் ரீயூசபிள் செய்கிறதுக்கு திரும்பி திரும்பி பயன்படுத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க பழைய நைட்டி, வீட்டில் இருக்க புடவைகள், பெட்ஷீட்டு, தலையண உரம் இது இருந்தால் போதும். அதை துவைச்சி வெந்நீரில் உப்புக்கா போட்டு வெயிலில் காய போட்டோம்னா பளிச்சுன்னு இருக்கும், கிருமிகள் எந்த தொற்றும் இருக்காது. இதை அலசுறது தான் இன்றைக்கி பெண்களுக்கு பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை. ஐயோ, அதெல்லாம் அலசி போடுறதா, எப்படி போடுறதா? அதுவும் கல்லூரி பிள்ளைகள்லாம் இருந்துச்சுன்னா அச்சோ அதை எப்படி, எங்கள் பேண்டீஸே எங்கள் அம்மா துவைச்சி போடுவாங்க, இதெல்லாம் நாங்கள் எப்படி துவைப்போம்? ரொம்ப சிம்பிளுங்க. பாத்ரூம் இருக்குது, எல்லார் வீட்லேயும் டாய்லெட் இருக்குது. டேப் வாட்டரை தொடக்கிறோம், அந்த துணியை கீழே போடுறோம், காலில் வச்சு கசக்கிறோம், எல்லா ரத்தமும் போயிடும், எல்லா கரையும் ரத்தப்போக்கு போயிடும். அதில் இருக்க கரை மட்டும் போகணும். ரொம்ப சிம்பிள். கடையில் பூந்தி கொட்டைன்னு கிடைக்கும். அந்த பூந்தி கொட்டையை உடச்சா உள்ள விதை இருக்கும், அதை தூக்கி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி டப்பாவில் வச்சிட்டோம்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு இந்த மாதவிடாய் துணி யூஸ் பண்ணதை தூக்கி உள்ளே போட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் அதில் இருக்க கரை எல்லாம் போயிடும். எடுத்து வெயிலில் காயப்பட்டோம்னா பளிச்சுன்னு இருக்கும். அதுவும் இல்லையா, நம்மளோட காதி கிராஃப்டில் சர்வோதயாவில் ஒரு சோப்பு விற்கும், பார் சோப்பு, வேப்பெண்ணெய் சோப்புன்னு சொல்லுவோம், அந்த சோப்பில் துவைச்சி போடுங்க, பளிச்சுன்னு இருக்கும். வெளியில் காயப்போட்டால் காணமே கரையே காண தேடிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஆடில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயங்க, எல்லாருமே என்னென்னா மாதவிளக்கு நேரத்தில் நான் துணியை பயன்படுத்திட்டு போனால் என் ட்ரெஸ்ஸு கரையாயிருமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அது வந்து ஒரு அசிங்கம்னு நினைக்கிறாங்க. ஏங்க, இப்போ மலம் போகிறோம், சிறுநீர் கழிக்கிறோம், கொஞ்சம் ட்ரெஸ்ஸில் பட்டால் கேவலம்னு நினைக்கிறோமா? அதே போல் இது ஒரு சாதாரண கழிவு, அவ்வளோதான். இப்பட்ட ஆண்கள் என்ன நினச்சிக்கோங்க, அவங்க இன்றைக்கி எது அவங்க என்ன நினச்சா நமக்கு என்னங்க? இது வந்து நம்மளோட வெளியில் படுற அந்த ஸ்ட்ரெயின் வந்து நம்மளோட உடம்புல மனசில் ஏற்பட்ட கரை இல்லை, அது ஒரு இயற்கை நிகழ்வு. அதை பார்த்து யாரும் அசிங்கப்பட வேணாம். துணி யூஸ் பண்ணி கரை வந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்கள், கரைப்பட்டால் கரை நல்லது அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா, இந்த காலேஜ் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ நான் நிறைய இடத்துல விழிப்புணர்வு கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாருமே இப்போ நமக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் ஒரு 15 ஸ்கூலில் விழிப்புணர்வு கொடுத்துட்டு வந்தேன், எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நாங்கள் இப்போ துணிதாமா யூஸ் பண்ணுறோம், கரையே படுறதில்லம்மா, நல்லா இருக்குதுமா. ஏன்னா காலையில் 8-9 மணிக்கு வச்சுட்டு போகிறாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு 5 மணிக்கு வந்துடுறாங்க. அத்தனை நேரம் வச்சுருந்தாலும் துணி வைக்கும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சரிங்களா, சரி, இவ்வளோதாங்க. மாதவிளக்குங்கிறதுல இவ்வளோ தான் இருக்குது. இப்போ முறையற்ற மாதவிளக்குனா என்னங்கிறத பற்றி பேசுவோம். முறையற்ற மாதவிளக்குனா 35 நாள் தாண்டி 40 நாள், 50 நாள், 2 மாதத்துக்கு 1 தடவை வந்தால் முறையற்ற மாதவிளக்கு. இதுக்கு என்ன காரணம்னா கருமுட்டை வளர்ச்சி அடையவில்லை. முட்டைக்கு வளர்ச்சிக்கு முதல் விஷயம் கருமுட்டை வளர்ச்சி அடையவில்லை. இரண்டாவது, கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி விடுவதற்கு ஹார்மோன் சிறப்பாக வேலை செய்யவில்லை. அதுவும் சிறப்பாக வேலை செஞ்சால் உடம்புல இருந்து ரத்தப்போக்கு வெளியேறதுக்கு உடம்புல சக்தி இல்லை. அந்த ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. இந்த ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் உடம்புல முழுக்க எல்லா விஷயங்களும் சரியாகும். ஆக்சிஜனை கொடுக்கறது எதுனா ஹீமோக்ளோபின்கிற இரும்பு சத்து. ஆக்சிஜனுங்கிறது மூக்கில் சுவாசிக்கிறோம், அது எப்படி இரும்பு சத்து கொடுக்கும்? அதுதான் ஆண்களுக்கு ரத்த சோகை வந்த ஆண்கள் யாரேன்னு இருக்காங்களா? இதெல்லாம் பெண்களுக்கு தான் ரத்த சோகைங்கிறது வரும், அனிமிக்குங்கிறது வரும். எதனால் அப்படின்னா மாதவிளக்கு நேரத்தில் கழிவுகள் வெளியேறும் பொழுது அந்த ஈஸ்ட்ரோஜன் வெளியேறும் பொழுது
ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின்ங்கிறது குறைஞ்சிரும். ஏன்னா இதை வெளியேற்றுறதுக்கு ஆக்சிஜனோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொடுக்கறது ஹீமோக்ளோபின். அது எப்படி கொடுக்குது அப்படின்னா, ஹீமோக்ளோபின்ங்கிறது ரெண்டு வார்த்தைங்க. குளோபின் அப்படிங்கிறது புரதம், அது உடம்புலேயே சுரக்கும். ஹீம்ங்கிறது இரும்பு சத்து. அந்த இரும்பு சத்து நமக்கு உணவு மூலம் மட்டும்தான் கிடைக்கும். உணவு, இரும்பு சத்து உள்ள உணவு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் இருக்க ஒரு விஷயத்து மூலம் கிடைக்கும். எது மூலம் என்னங்க? தேங்க்யூங்க. பேரிச்சம்பளை சொல்லுவீங்களான்னு பார்த்தேன். பேரு இரும்பு சத்துனாவே பேரிச்சம்பளை. எங்கள் பேரிச்சம்பளை நம்ம ஊர் உணவா? அவன் வெக்கையில் கிடக்கிறான், அவனுக்காக விளையுது, அவனுக்கு வேணும். நம்ம ஊர் அப்படி இல்லை. வெப்பமும் குளிர்ச்சியும் சமநுலத்து. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே பெருமை பண்ணுங்க. இந்த ஊரில் தான் விதவிதமான வாழைப்பழம், இந்த ஊரில் தான் விதவிதமான மல்லிகைப்பூ, இந்த ஊரில் தான் விதவிதமான கீரைகள். நார்த் இந்தியாவிலும் போங்க, பாலக்குன்னு ஒரு கீரை அத்தோடு முடிஞ்சு போச்சு. வாழைப்பழம்னு ஒன்று வச்சுருமா, அவை எல்லாம் ஒரே பழம் தான் இருக்கும். இங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் அன்னைக்கெல்லாம் வீட்டில் பின்னாடி என்ன மரம் வச்சுருந்தோம்? முருங்கை மரம் இருந்துச்சு, வாழை மரம் இருந்துச்சு, மாதுளை மரம் இருந்துச்சு, கொய்யா இருந்துச்சு, பப்பாளி இருந்துச்சு, அடுத்து கருவேப்பிலை இருந்துச்சு, முக்கியமாக கற்றாழை இருந்துச்சு. இது எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் யாருக்காக வச்சாங்க? நம்மளோட பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் தான் வச்சாங்க. இந்த முருங்கை மரம் என்னென்னா, உடம்பு இந்த முருங்கை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே இரும்பு சத்து அதிகம் இருக்குதுன்னு அர்த்தம். பூமியில் தான் அத்தனை தாதுக்களும் இருக்குது. இரும்பு, மெக்னீசியம், கால்சியம் எல்லாம் பூமியில் தான் இருக்குது. பூமியில் இருக்க இரும்பு சத்தை பூரா எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை வளரும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டா நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட் இருந்தால் மூணு காரணம் சொன்னேன். கருமுட்டை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், ரெண்டாவது ஹார்மோன் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், மூணு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். இரும்பு சத்து குறைபாடுக்கு பார்த்துட்டோம், முருங்கைக்கீரை சாப்பிட்ணும், அதோட பேரிச்சம்பழம், கருப்பு காஞ்ச திராட்சை, அத்திப்பழம் இதெல்லாமே சாப்பிட்ணும். ஆனால் அதில் இரும்பு இருந்தாலும் நம்ம எப்படி கால்சியத்தை உட்கரைக்குன்னா வைட்டமின் டி வேணுமோ, அதே போல் இரும்பு சத்தை உடம்பு உட்கரைக்குன்னா வைட்டமின் சிங்கிற சத்து வேணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இத்தனை இருக்குது. இதில் சியை தவிர மற்றதெல்லாம் கொழுப்பில் கரையக்கூடியது, சி மட்டும் நீரில் கரையக்கூடியது. அதனால தான் பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் என்றைக்குமே கம்மியாக இருக்கும். இந்த சி வந்து வேணும்னா நமக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நமக்கு தெரியும். எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, தக்காளி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடம்பில் வைட்டமின் சி நல்லா இருக்கும். வைட்டமின் சி நல்லா இருக்கும் பொழுது இரும்பு சத்து நன்றாக உட்கிரகிக்கப்படும். இரும்பு சத்து நன்றாக உட்கிரகிச்சா உடம்பில் ஆக்சிஜன் சிறப்பாக செயல்படும். இது சிறப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு முறையாக வரும். ரெண்டாவது, ஹார்மோனை சரிப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கீரைகள் வாரத்துக்கு மூணு நாலு நாள் கீரை சாப்பிட்றது. இதை செஞ்சால் ஹார்மோன் சிறப்பாக செயல்படும். அதோட நம்மளோட அனாட்டமிக் தெரப்பியில் நாலுமா யோகாவில் ஜோதி திராட்டம்னு ஒரு பயிற்சி இருக்குது, அது செய்யும் பொழுதும் ஹார்மோன் சிறப்பாக செயல்படும். அடுத்த விஷயம், கருமுட்டை வளர்ச்சி இல்லை. கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னாவே ஒன்றே ஒன்று, உடம்புக்கு போதுமான உணவு சத்து ஒன்று பற்றாக்குறை. இதை சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம அனாட்டமிக் தெரப்பி ஃபாலோ பண்ணி உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியேற்றிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போதே சரியாயிடும். அதுக்கு மேலே தூண்டி விடுற ஒரு பொருள் தான் ஜாதிக்காய். ஜாதிக்காயை பவுடர் பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது கருமுட்டை சிறப்பாக வளர்ச்சி ஆகிடும். இப்போ இது எல்லாமே சிறப்பாக இருந்தால் எந்த பெண்ணுக்கும் மாதவிலக்கு சுழற்சி ஒழுங்காக இருக்கும். சரிங்க, அடுத்து மாதவிலக்கு சுழற்சிக்கு இல்லை அப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க, கர்ப்பப்பையில் சினைப்பையில் நீர் கட்டிங்கிறாங்க. நீர் கட்டினா என்ன? பிசிஓஎஸ், பிசிஓடின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் தாங்க. சிண்ட்ரோம்னா குறைபாடு. இப்போ ஹெச்ஐவினா என்ன? எய்ட்ஸ்னா என்ன? அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னா ஒரு குறைபாடுன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அறிவியல் மருத்துவம் என்ன செஞ்சிருச்சு? குறைபாடை நோயாக்கிருச்சு. பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னு கொண்டு வந்துருச்சு. அதனால் இந்த பிசிஓஎஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் ரெகுலர் பீரியட் இல்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் உனக்கு பிசிஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னோ நீங்கள் அதை பற்றி பயப்படவே மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. இன்றைக்கி யார் கேட்டாலும், திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்துட்டு இருந்தாங்களும் சரி, இல்லை திருமணமாகாத பெண்களுக்கு முறையற்ற மாதவிலக்கு வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணால் உடனே என்ன சொல்கிறாங்க? பிசிஓடி இருக்காங்க. பிசிஓடினா ஏதோ ஒன்று போல் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சாதாரணமும். எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும் பிசிஓடி, இல்லாத உயிரினங்களை யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா எதெல்லாம் பாலூட்டிகளோ அவங்களுக்கெல்லாம் பிசிஓடி இருக்கும்.
ஆரோக்கியமா இருக்க உங்க டாக்டருக்கே இருக்கும், உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி சொல்ற டாக்டருக்கே இருக்கு. ஆரோக்கியமா இருக்க டாக்டரேன்னு சொல்லக்கூடாது. டாக்டர் எல்லாமே ஆரோக்கியமா இருக்காங்களா? கிடையாது. யாருக்கு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பிசிஓடின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த டாக்டருக்கே பிசிஓடி இருக்கும். எதனால அப்படின்னா, அந்த முட்டையை வளர்ச்சியை தூண்டி விடுறது எது, நம்ம முன்னாடி பார்த்தோம், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா, முட்டைக்கு ஒரு முட்டைக்கு வளர்ச்சி கொடுக்காம பல முட்டைகளுக்கு போயிடும். ஏன், இந்த ஹார்மோன் இம்பலன்ஸ், முறையான அந்த பிட்ரியூட்டரியிலிருந்து சரியாக சுரக்கப்படாத அந்த முட்டையை வளர்க்க உதவும் இயக்குநீரான எஃப்எஸ்ஹெச் ஒழுங்காக இல்லாதனால ஒரு முட்டைக்கு வரும். அது வந்து ஒரு 80% வளர்ச்சி அடைஞ்சோடனே இன்னொரு முட்டைக்கு போயிடும். அது ஒரு 70% வளர்ச்சி அடைஞ்சோடனே இன்னொரு முட்டைக்கு போகும். இப்படியே அது தாவி தாவி போகும் பொழுது முட்டையை சுற்றி நீர் கோத்துக்கும். அதுதான் பிசிஓடின்னு சொல்கிறோம், பிசிஓஎஸ்னு சொல்கிறோம். இந்த நீர் கோத்துக்குச்சுன்னா அது முழுமையாக வளர்ச்சி அடைய முடியாது. ஸோ அது வந்து வெளியில் அந்த ஓவலியூஷன் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்காது, மாதவிலக்கு நடக்காது. இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் எல்லா பெண்களுக்குமே பிசிஓடி ஒன்று ரெண்டு இருக்கும். ஒன்றுக்கு முழுமையான வளர்ச்சி இல்லைன்னா அது அங்கே தங்கிக்கு அடுத்ததுக்கு போயிட்டுருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஹார்மோனை சரி பண்ணால் பிசிஓடி சரியாயிரும், சரிங்களா? சரி, அடுத்த விஷயம். அதுக்குள்ளே இதில் என்ன இருக்க சில பிரச்சனைகளை பார்த்துடலாம். என்னென்னா, மாதவிலக்கு நேரத்தில் அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். அடுத்தது, மாதவிலக்கு நேரத்தில் அதிகமாக வயிற்றுவலி இருக்கும், வாந்தி இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது? அடுத்து வெள்ளைப்போக்கு, இதெல்லாம் என்னன்றதை பற்றி ஓவராலாக பார்த்துடலாம். அதிகமான உதிரப்போக்கு இருக்குதுன்னா, ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ், இன்னொன்று உடம்பில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். ஹீமோக்ளோபினோட லெவல் 12-14 இருக்கணும். அதை பெண்கள் எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்க லேபில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயில் டெஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. இது உங்களுக்கு குறையும் பொழுது அதிகமான உதிரப்போக்கு இருக்கும். ஸோ இதை ஒரு பக்கம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு, துவர்ப்புள்ள பொருள்கள் எல்லாமே சாப்பிட்ணும். அதுக்கு தான் இன்றைக்கி வீட்டில் மாதுளை மரம் வச்சாங்க. மாதுளை பிஞ்சை அரைக்கணும், எடுக்கணும், அரைக்கணும், வடிகட்டி கொஞ்சம் மோர் கலந்து குடித்தா பளிச்சுன்னு உடனே அதிகமான உதிரப்போக்கு நின்றுடும். அப்படி இல்லையா, கடையில் போய் மாதுளை பழம் வாங்கிட்டு வந்து, எந்த மாதுளை? நாட்டு மாதுளை. சக்கச்சவேர்னு அட்ராக்டிவாக இருக்க மாதுளை இல்லை, வெள்ளை வெளியேனு அசிங்கமாக இருக்கிற மாதுளை வாங்கிட்டு வந்து, மேலே இருக்க தோலை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்து பாருங்கள், உடனே அதிகமான உதிரப்போக்கு நிற்கும். அப்படி இல்லைன்னா கொட்டைப்பாக்கு, கொட்டைப்பாக்க ரெண்டு உடச்சி வாயில் போட்டு சப்புங்க, அதிகமான உதிரப்போக்கு நிற்கும். அதிகமாக உதிரப்போக்கு நிற்கிதே அப்படின்னு நமக்கு என்ன செய்கிறோம், சோம்பேறித்தனம் வந்து நாப்கின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதை முதல்ல தூக்கி போட்டு துணியை பயன்படுத்துங்க, உடனே அதிகமான உதிரப்போக்கு நிற்கும். சரிங்க, இது ஓகே. அடுத்தது வயிற்று வலி வருது. வயிற்று வலி வந்துச்சுன்னா, நம்ம வீட்டில் இருக்கவே இருக்குது முருங்கைக்கீரை, எங்கெங்கே இருக்குது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கமே, வாஸ்தவம் தான். அன்னைக்கு வீடுனா தனியாக இருந்துச்சு, அந்த வீட்டில் கொல்லப்புறம் இருந்துச்சு, செடி கொடி வச்சோம். ஆனால் இன்றைக்கி அதுவே இப்படியே மாறி போய் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். கொல்லப்புறத்துலேருந்துலாம் வீட்டோட சுவரில் தொங்குது, திஸ் இஸ் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ, திஸ் இஸ் பேனியன் ட்ரீ, திஸ் இஸ் பொமக்ரண்ட் ட்ரீன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஆனால் கடையில் கிடைக்குது முருங்கைக்கீரை, இல்லையா? முருங்கைக்கீரையே கிடைக்காதவங்க எங்கே கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து வீட்டில் காய வச்சு வச்சுக்கோங்க. அந்த முருங்கைக்கீரை வயிற்றுப்போக்குக்கு, வயிற்று வலிக்கு மிக மிக சிறந்தது. அரைச்சி வடிகட்டி ரெண்டு கல் உப்பு போட்டு குடித்தா உடனே வயிற்று வலி நின்றுடும். ஓகே, அடுத்தது, எனக்கு ஒரு நாள் தான் மாதப்போக்கு இருக்குது, மாதவிலக்கு நேரத்தில் ரத்தப்போக்கு ஒரு நாள் தான் இருக்குது, மீதி நாள் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த நேரத்தில் காரணம் என்னென்னா, ஒன்று ஹார்மோன் இம்பேலன்ஸ், ரெண்டு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு. அதுக்கு ரெண்டையும் சரிப்படுத்தினா மாதப்போக்கு சரியாக இருக்கும். மாதவிலக்கு 3-7 வரும். அடுத்தது வெள்ளைப்படுதல். தேங்க்யூ. வெள்ளைப்படுதல்ங்கிறது இன்றைக்கி பெரிய பெரிய வியாதியாக இன்றைக்கி இருக்கா மருத்துவம் நமக்கு சொல்லிருச்சு, சொல்லிக்கிட்டு இருக்குது. நிஜமாக உண்மையிலுமே அது ஒரு சாதாரண ஒரு விஷயங்க. நம்ம உடம்புல எல்லாருக்குமே தெரியும், 9 துவாரங்கள் இருக்குது. கண்ணில் விழுந்த தூசுக்கு காப்பாற்றுறதுக்கு கண்ணீர், மூக்கில் போன தூசை காப்பாற்றுறதுக்கு மூக்கில் ஒவ்வொரு முடிக்கும் கீழே சில திரவங்கள் சுரக்கும், அதுதான் நம்ம மூக்கில் அழுக்குன்னு சொல்லி எடுப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்ம உள்ளே போன தூசுகளை அந்த மூக்கில் இருக்க முடிகள்லேருந்து வர்ற திரவம் அதை உருண்டையாக ஒரு ஃபார்முலா பண்ணி அதை அப்படி வச்சுருக்குது. அடுத்து காதில் போகிறதுக்கு காதில் முடி இருக்கும், காதுக்கு அந்த முடிக்கும் கீழே திரவம் இருக்கும். அப்படியா, என் காதில் முடியே இல்லையே, எப்படி இருக்கும், போட்டு கொடை கொடன்னு குடஞ்சி காதில் இருக்க முடிய பூரா
தூக்கி போட்டுறோம், போட்டு பட்ஸை போட்டு குடைய வேண்டியது. குடைஞ்சி இல்லைன்னா ஊக்கு கையில், ஒரு சிலர்லாம் பென்சிலை போட்டு குடைவாங்க, ஒரு சிலர் என்ன கையில் கிடைக்கிறது தெரியும், இப்படி வருவாங்க, ஒரு குச்சி எடுப்பாங்க போட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு காது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க, அதெல்லாம் போட்டு காதை குடையாதீங்க. ஸோ இதெல்லாமே நம்ம உடம்புல இருக்க துவாரங்கள் எல்லாமே வெளியில இருந்து வர்ற கிருமிகள்லேருந்து காப்பாற்றுறதுக்காக இருக்கு. பெண்ணோட பிறப்புறுப்பு பகுதிங்கிறது எங்கே இருக்கு? மலத்வாரத்துக்கும் சிறுநீரக துவாரத்துக்கும் நடுவில் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல இருக்கனால இந்த மலத்வாரம் சிறுநீரக துவாரத்திலேருந்து வர்ற கழிவுகளால் கர்ப்பப்பைக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக கர்ப்பப்பையில் சில நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வெஜைனல் ஃப்ளூயிடு. வெஜைனல் ஃப்ளூயிட்னா அந்த யோனியில் இருக்கிற திரவம். அந்த திரவம் சில கழிவுகள் எல்லாமே உள்வாங்கி வெளியில் வரும். அப்படி வர்றதை பார்த்துட்டு நம்ம வெள்ளைப்போக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது இல்லை, அது கிருமிகள் எல்லாம் வெளியேற்றுற ஒரு விஷயம். எப்போ அதை வியாதியாக கன்சிடர் பண்ணுனா அந்த ஸ்மெல்லோடு வரும், அதிகமான மாதப்போக்கு ரத்தப்போக்கு மாதிரியே இருக்கும். அப்போ தான் அதை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நினச்சி வைத்தியம் பண்ணணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரே விஷயம், மலைவேம்பு சாப்பிட்டா கர்ப்பப்பையில் இருக்க தொற்றுகள் பூரா வெளியில் வந்துடும். ரெண்டாவது இந்த கற்றாழை. கற்றாழைக்கு பேரே குமரி. ஏன்னா அது எப்பொழுதுமே இளமையோடு இருக்கும். வீடு கட்டி இருக்கும்பொழுது கற்றாழை கட்டி கத்தாழை முன்னாடி கட்டி வச்சுருப்பாங்க. வீடு இடிஞ்சு இன்றைக்கி குழுவலாமா நாளைக்கு குழுவலாமான்னு இருக்கும். அப்போ கூட பார்த்தா கத்தாழை அப்படியே ஜம்முன்னு தொங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதில் இருக்க நீர்த்தன்மை, அதில் இருக்க ஜெல் அதை தக்க வச்சிட்டு இருக்குது. அந்த கத்தாழையை எடுத்து உள்ளே இருக்க ஜெல் பகுதியை எடுத்து ஏழு முறை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு முத நாள் காலையில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து காலையில் குளிர்ச்சி உடம்புக்காரங்களாக இருந்தால் அதை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். வெந்தயம் அந்த கற்றாழை எல்லாத்தையும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். சூட்டு உடம்புக்காரங்களாக இருந்தாங்கன்னா அதோடு சேர்த்து மோர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு மூணு நாள் சாப்பிட்டா இந்த இந்த வெள்ளைப்போக்குங்கிறது கண்டிப்பாக சரியாயிரும். அதோட கொஞ்சம் அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை சொல்கிறோம் இல்லையா, லவங்க பட்டை, அதை பொடிச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுனாலும் கண்டிப்பாக இந்த வெள்ளைப்போக்குங்கிறது நின்றுறோம். சரிங்க, வாழ்சோளமுடன். அடுத்தது கர்ப்பம். கர்ப்பம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆணோட உயிரணுவும் பெண்ணோட அண்டமும் இணைந்து நடக்கும் ஒரு செயல் கர்ப்பம்னு சொல்கிறோம். கர்ப்பம் அப்படின்னாவே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது பெண்மைக்குரிய விஷயமாக நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க, அது பெண் மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு செடி வளரணும் அப்படின்னா விதை வந்து தரமாக இருக்கணும், அதே போல் அது எங்கே வளருதோ அந்த மண்ணும் தரமாக இருக்கணும். ரெண்டு இருந்தால் செடிங்கிறது உருவாகும். விதை ரொம்ப தரமிக்க இருக்குது, மண் ரொம்ப சத்து இல்லாத ஒரு மண்ணாக இருந்துச்சுன்னா அந்த செடி அந்த இடத்துல வளருமா? அதே போல தான் இந்த மண் வந்து ரொம்ப தரமாக இருக்குது, செடி வந்து விதை வந்து தரமில்லாத இருக்குது, அந்த செடி வளருமா? வளராது. அந்த விதை முளைக்குமா? முளைக்காது. அப்படியே முளைச்சாலும் கருகி போயிடும். இந்த ஒரு செடி வளர்கிறதுக்கே மண்ணும் விதையும் வளமாக இருக்கணுங்க பொழுது கர்ப்பம்னு வரும்பொழுது ஆணும் பெண்ணும் மிக 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 வளத்துடன் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு மாதவிளக்கு சுற்று முறையாக, அதாவது 25 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே மாதவிளக்கு சுற்று முறையாக வந்துச்சு அப்படின்னா அந்த பெண் மிக மிக 100% கர்ப்பம் அடையும் தகுதி இருக்குது. சரி, ஆணுக்கு அதையும் நம்ம பார்ப்போம். கருவுறுதல்னா என்ன, கர்ப்பம்னா என்ன, ஒரு இயற்கை பிரசவம் எப்படி நடக்கும், இதை ரெண்டையும், கருவுறுதல் இயற்கை பிரசவம் இது ரெண்டையும் ஒரு வீடியோ மூலம் நாம் பார்க்க போகிறோம். சரிங்க, நம்ம பிரேக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு முறையான மாதவிலக்கு நடந்துகிட்டு இருந்தா அந்த பெண் 100% கர்ப்பம் தரிக்க தகுதி உடையவள். சரி, ஆண் அப்படின்னா ஆணுக்கும் அப்படி ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. ஆண்கிற ஒரு மனிதன் ஒரு 18 வயசுன்னு வச்சுக்கலாம், 18-19 வயதுலேருந்து இறக்கும் வரை அவரால் ஒரு தந்தையாகும் தகுதி இறைவன் கொடுத்துருக்கு. அப்போ அவங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு மெச்சூர் டேட்டு, பெண்களுக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை மாதவிளக்கு வரணும், கருமுட்டை வளர்ச்சி வரணும், கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு வெடித்து வெளியில் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஆணுக்கும் அதே போல தான், 80-100 நாட்கள் அந்த உயிரணுக்களின் எண்ணிக்கை வளர்ச்சி உறும் நாட்கள் காலம்னு பார்த்தோம்னா 80-100 நாட்கள். அதுக்கப்புறம் அது அந்த விதைப்பையிலிருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும்.
இதில் கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த ஆண் ஒரு குழந்தையை உருவாக்கும் தகுதியுடையவர் அப்படிங்கிறது நாம் டெஸ்ட்டுங்கிறது பண்ணாமல் சொல்ல முடியாது. ஒரு விஷுவலாக இப்படின்னு பார்த்து இப்படி இருந்தால் இப்படி இப்போ எப்படி ஒரு பெண்ணுக்கு முறையான மாதவிலக்கு நடந்தால் கர்ப்பம் தரிக்க தகுதியுடையவள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுதோ, ஈஸியாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியுதோ, ஆணுக்கு அப்படி கிடையாது. எப்படின்னா ஒரு குத்து மதிப்பாக சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய டெஸ்டிங் இருக்குது. இன்றைக்கெல்லாம் தான் டெஸ்டிங் எடுத்து வேணால் அவங்க சொல்லலாம். ஆனால் ஓரளாக சொல்லணும்னா அப்படி சொல்ல முடியாது. கர்ப்பம் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத ஒரு வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த கருவுறுதல் நிகழ்வில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்லுவோம். இது ஒரு ஆங்கில வீடியோ, நான் இடையில் பிரேக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இயற்கையான கருவுறுதல் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, பெண்ணோட யோனி, பெண்ணோட பிறப்புறுப்பு பகுதி வழியாக ஆணோட உயிரணுக்கள் செலுத்தப்படும் பொழுது ஒரு இயற்கையான கர்ப்பங்கிறது நடக்குது. இதில் ஒரு அளவு இருக்குது. இன்றைக்கி இருக்க அறிவியல் மருத்துவம் சொல்லுது, 20 ட்ராப் உயிரணை எடுத்துட்டோம்னா, அந்த விந்துக்களில் எடுத்தோம்னா 20 மில்லியன் உயிரணுக்கள் இருக்கணும். இவ்வளோ உயிரணுக்கள் இருந்தால் தான் ஒரு இயற்கையான கருத்தரிப்பு நிகழும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த 4 கோடிக்கணக்கான உயிரணுக்கள் பெண்ணோட பிறப்புறுப்பு வழியாக உள்ளே போய் கர்ப்பப்பை உள்ள நடக்கும் பயணம் தான் இங்கே காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 300 மில்லியன் ஸ்பெர்ம் உயிரணுக்கள் சொல்கிறாங்க. ஓகே, இதில் எப்படின்னா பெண்ணோட பிறப்புறுப்பு பகுதி அது முழுக்க முழுக்க அமிலம், ஆணோட உயிரணுக்கள் காரம், அதாவது பேஸ் அண்டு ஆல்கலைன் சொல்லுவோம், ஆசிட் அண்ட் ஆல்கலைன்னு சொல்லுவோம். அப்போ பெண்ணோட பிறப்புறுப்பு பகுதியிலிருந்து கர்ப்பப்பை வாயிலிருந்து முழுக்க முழுக்க எல்லாமே இருக்கிறது உள்ள ஆசிடுங்கிற அமிலம். எதனால் அப்படின்னா, பெண்ணுக்கு இருக்கிற அந்த துவாரம் மலத்துவாரத்துக்கும் சிறுநீரக துவாரத்துக்கும் நடுவில் இருக்கனால தொற்றுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையாக கொடுத்துருக்கிறது அந்த அமிலம். இந்த அமிலம் அதிகமாக இருக்கும் பொழுது உயிரணுக்கள் இங்கேயே இறந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், ஆணோட உயிரணுங்கிறது காரம், காரமும் அமிலமும் சேரும் பொழுது ஒரே பிஹெச்சில் இருக்கணும். அந்த பிஹெச்ங்கிறது அந்த பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவோம், அது சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆணோட உயிரணுக்களை கொல்லாது. ஸோ இதில் வந்து என்னென்னா, எப்படி இருந்தாலும் இந்த கோடிக்கணக்கான இதில் 300 மில்லியன் சொல்கிறாங்களே, இத்தனை உயிரணுக்கள் உள்ளே போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தான் ஆரம்பிக்கும். முதல்ல பிறப்புறுப்பு பகுதியிலே கொஞ்சம் அழியும், அதையும் தாண்டி கர்ப்பப்பை வாய்க்கு போகும் பொழுது அதில் இருக்க அமிலங்கள் இந்த உயிரணுக்களை கொன்றுவிடும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் டெட் ஸ்பெர்ம்ஸு இமேஜில் நம்ம பார்ப்போம். ஆணோட உயிரணுக்களோட தலைப்பகுதி, இது நடுவில் இருக்கிறது உடல் பகுதி, இது வால் பகுதி. இந்த தலைப்பகுதி வந்து ஈட்டி போல் ரொம்ப ரொம்ப கூர்மையாக இருக்கணும். கூர்மையாக இருந்தால் தான் சினை முட்டையை தொலைச்சிட்டு போக முடியும். இந்த நடுவில் இருக்க உடல் பகுதியை தான் இந்த பவர் ஆஃப் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் இந்த குழந்தை ஒருவேளை ஆணின் உயிரணுவை சார்ந்து, ஆணோட ஜீனை சார்ந்து இருந்துச்சுன்னா இது எந்த தலைமுறையில் யாரை கொண்டு போகிறக்குது, கருப்பா குட்டையா நெட்டையா செகப்பா, இப்படி எல்லாம் நிர்ணயிக்கிறது இந்த பவர் ஹவுஸ் தான், இந்த நடுவில் இருக்க உடல் பகுதி. இந்த வால் பகுதி என்னென்னா, தலையையும் உடலையும் முன்னோக்கி செலுத்துறதுக்கு இந்த வால் பகுதி தான் பயன்படுது. எப்படி நீச்சல் அடிக்கும் பொழுது நாம் கையை வந்து வச்சு தண்ணியை பின்தள்ளினாலும் கால் தான் முன்னோக்கி தள்ளுது, அந்த கால் போல உள்ளது தான் இந்த வாளுக்கு இந்த இடத்துல இருக்க வேலை. இதில் பாருங்கள், நல்ல தெளிவாக தெரியும் ஒரு ஆணோட உயிரணுவோட தலைப்பகுதி எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது. But here the cervix is open for a few days while the woman ovulates. இதுல என்ன அப்படினா, ஆணோட உயிரணு கர்ப்பப்பைக்குள்ள போயிருச்சுனா 2-3 நாட்கள் வரைக்கும் உயிரோட இருக்கும்.
இதே பெண்ணோட அண்டம் சினைப்பையிலேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா 24 மணி நேரம் தான் அதுக்கு செல்ஃப் லைஃப், உயிரோடு இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஆணோட உயிரணு சந்திச்சுட்டு கருவுறுதல்ங்கிறது நடக்கணும். அப்போ ஒரு உயிரணுக்கள் உள்ளே போயிருச்சுன்னா கர்ப்பப்பை வாயிலே கொஞ்சம் தங்கியிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா அத்தனை உயிரணுக்களும் போணுச்சு அப்படின்னா அந்த ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே போகும்பொழுது கருக்குழாயில் தான் சிறை உறுதல் நடக்கணும். அந்த இடத்துல போகும்பொழுது முழுக்க முழுக்க சினை முட்டையை சுற்றி பல கோடி உயிரணுக்கள் தொலைச்சிட்டு கருவுறுதல்ங்கிறது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுக்கலாங்க, இல்லை ரெண்டு பையன் கொடுக்கலாம். ஒரு 100 பசங்க லவ் லெட்டர் கொடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணு, யாரடா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி யாரை லவ் பண்ணுறதுங்கிறது தடுமாறும் இல்லையா? அதே போல தான் ஒரு முட்டை கோடிக்கணக்கான உயிரணுக்கள் போய் அப்ரோச் பண்ணும்பொழுது தடுமாறி போகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பை வாயிலிருந்து ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குற விஷயம். இது போக வேண்டிய தூரம் நெடு தூரம் போகணும். The sperm swim through the cervical mucus, which is thinned to a more watery consistency for easier passage. Once inside the cervix, the sperm continues swimming toward the uterus. Then millions will die trying to make it through the mucus. Some sperm remain behind, caught in the folds of the cervix. பாருங்க, இதுலயும் பார்த்தோம்னா கொஞ்சம் உயிரணுக்கள் இங்கே இறக்க நேரிடும். கர்ப்பப்பை வாயை தாண்டி உள்ள போகும்பொழுதும் கர்ப்பப்பைக்குள்ளேயும் சில உயிரணுக்கள் மடிய நேரிடும். Inside the uterus, muscular uterine contractions assist the sperm on their journey toward the egg. However, resident cells from the woman's immune system mistaking the sperm for foreign invaders. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்க ஒரு உயிரணுவோட தலையில் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று உருவாகுது. ஏன் அப்படின்னா கர்ப்பப்பை வாயில் இருக்க அமிலத்திலையும் தப்பிச்சுட்டு கர்ப்பப்பைக்குள்ளே என்ன ஃபெலோப்பியன் டியூபுக்கு முன்னாடி போகிற அந்த அங்கே இருக்கிற அமிலத்திலையும் தப்பிச்சு வர்ற ஒரு உயிரணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா உள்ளே போகும்பொழுது கர்ப்ப குழாய்ங்கிறது ரொம்ப ரொம்ப மெலிதாக இருக்கும், அது உள்ள அட்டையோட கால்கள் மாதிரி இருக்கும், அதுதான் உந்தி உந்தி தள்ளும். ஒரு டியூப் மாதிரி இருக்கும் பொழுது ஒரு உயிரினம், இப்போ எப்படின்னா ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வழுவழுப்பான தரையில் பாம்பு ஸ்பீடாக போகுமா, சொரசொரப்பான தரையில் பாம்பு ஸ்பீடாக போகுமா? வழுவழுப்பான தரையில் போக முடியாது, சொரசொரப்பாக இருந்தால் தான் பாம்பு வந்து சீக்கிரமாக அதால் நவர முடியும். அதே போல தான் ஒரு உயிரணுக்கள் வந்து இங்கேருந்து ரீச் ஆகி இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு போகும்பொழுது கருக்குழாயில் நடக்க வேண்டிய சினை உறுதலுக்காக போகும்பொழுது அது வெறுமனே குழாய் மாதிரி இருந்தால் வழுவழுப்பாக இருக்கும்போது போக முடியாது. அதுக்குள்ளே மரவட்டையோட கால்கள் மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக முடி மாதிரி இருக்கும், அது வந்து சீலியாக்கள்னு சொல்லுவோம். அது உள்ளே போகணும் அப்படின்னா அந்த உயிரணுக்களுக்கு தலையை பாதுகாக்க வேண்டும். தலைக்கு கவசம் மாதிரி ஒரு கவசத்தை உருவாக்கினாதான் அந்த சீலியாக்குள்ளே அதிக உயிரணுக்கள் சிக்கி இறந்து விடாமல் சினை முட்டையை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருக்குழாய்க்கு முன்னாடியே இந்த உயிரணுக்களுக்கு ஒரு பஞ்சு பொதி போன்ற ஒரு திரவம் உருவாகி தலையை வந்து பாதுகாக்கும். பாருங்க, நிறைய உயிரணுக்கள் தலையில பந்து மாதிரி இருக்கு. இதுதான் ஃபெலோப்பியன் டியூப். உள்ளே நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அந்த சீலியாக்கள்ங்கிறது, மரவட்டையோட கால் மாதிரி இருக்கும். இதுலேயும் சிக்கி வலுவிழந்து வலுவு இல்லாத உயிரணுக்கள் சிக்கி சின்னாபினமாகி இறந்துவிடும். To continue, the sperm must surge against this motion to reach the egg. Some sperm get trapped in the cilia and die. During this part of the journey, chemicals in the reproductive tract cause the membranes covering the heads of the sperm to change. As a result, the sperm become hyperactive, swimming harder and faster toward their destination. At long last, the sperm reach the... இதுதான் சினை முட்டை. சினை பையிலிருந்து வெளிவந்து கருக்குழாயில் காத்திருக்கும் முட்டை, ஆணோட உயிரணுக்கள் துளைப்பதற்காக கருவுறுதலுக்காக காத்திருக்கும் முட்டை. And there are a few dozen of the original 300 million sperm remain. The egg is covered with a layer of cells called the corona radiata.
The sperm must push through this layer to reach the outer layer of the egg, the zona pellucida. When sperm reach the zona pellucida, they attach to specialized sperm receptors on the surface, which triggers their acrosomes to release digestive enzymes, enabling the sperm to burrow into them. இப்போ இந்த இடத்த வந்து ரொம்ப ரொம்ப உற்று கவனிங்க. யாரு குழந்தை பேருக்காக காத்திருக்கீங்களோ அவங்க தயவு செஞ்சு இந்த இடத்த உற்று கவனிங்க. இப்படி ஒரு உயிரணு கருமுட்டையை துளைச்சி போகுது. இதை நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும், உற்று நோக்குங்க. இதுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஒரு உயிரணு கருமுட்டையை துளைச்சி போகிறத தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. Inside the zona pellucida is a narrow, fluid-filled space just outside the egg cell membrane. The first sperm to make contact will fertilize the egg. After a perilous journey and against incredible odds. இது வந்து என்னன்னா உள்ள போயிருது. சினை முட்டையை துளைச்சிட்டு இந்த உயிரணு உள்ள போனானே அங்கே இருக்கிற சில என்சைம்ஸ் நொதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதோட இணைந்து அந்த பேர் சொல்லும்ல 23 குரோமோசோம் உள்ளே நடக்கும். ஆணோட 23 குரோமோசோமும் பெண்ணோட 23 குரோமோசோமும் இணைந்து ஒரு உயிரணுவாக உருவாகும் செயல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இரண்டர கலத்தல். ஆணோட உயிரணுவும் பெண்ணோட அண்டமும் இரண்டர கலந்து இன்னொரு உயிரினை உருவாக்கும் செயல் இந்த இடத்துல இப்ப முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் உள்ள இரண்டும் இரண்டர கலந்ததுக்கு அப்புறம் அந்த செல்லில் இருந்து சில திரவங்கள் வெளியில இருந்து வெளியில வரும். அந்த திரவங்கள் உள்ள இருந்து வெளியில வரும் எதுக்காக அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், அவ்வளோதான். இதுதான் உடல் சொல்கிற நியதியும் நம்ம சமுதாயம் சொல்கிற நியதியும் இதுதான். போனோன்னே அடுத்த ஆணுக்கு இங்கே இடம் இல்லை. ஸோ உள்ளிருந்து வர்ற சில திரவங்கள் நொதிகள் என்ன செய்யும், சுற்றி இருக்கிற முட்டையை சுற்றி ஒரு கேடையை மாதிரி உருவாக்கி முட்டையை ஹார்டர் ஆக்கிறோம். அந்த தோலை வந்து தடிமன் ஆக்கிறோம். தடிமனான தோலை எந்த ஒரு ஆணோட உயிரணும் தொலைச்சிட்டு போக முடியாது. அதுக்காக தான் பாருங்க வெளியில தெரிக்கிறது எல்லாமே சில நொதிகள் என்சைம்ஸ். இப்ப ஹார்டனான இந்த முட்டைய வெளியில இருக்கிற எந்த ஆண் உயிரணுக்கும் தெரியாது. உள்ள ஏற்கனவே ஒருத்தர் உள்ள போய் அவர் கேட்டு போட்டுட்டாருங்கிறது வெளியில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. வெளியில் இருக்கவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு ஃபெயிலியர் ஆகி இறந்துருவாங்க. Meanwhile, inside the egg, the tightly packed male genetic material spreads out. A new membrane forms around the gene. ஓகே, இவ்வளோதான். இதுக்கப்புறம் உள்ளே நடக்கிறது எல்லாமே செல் டிவிஷன்ஸ் நடக்கும். அது நடந்து எப்படி வெளியில் வருதுங்கிறது அடுத்ததில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ யாரெல்லாம் கர்ப்பத்துக்காக காத்துட்ருக்காங்களோ அவங்க இந்த வீடியோ போடுவேன். நடுவில் நான் எதுவும் பேச மாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இதே போன்ற நிகழ்வு எனக்குள்ளே நடந்து கருவுறுதல்ங்கிறது நடக்குது அப்படின்னு மானசீகமாக பார்த்து கற்பனை பண்ணிவிட்டு இது முடிஞ்ச உடனே இதை நான் முழுசாக போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இறைவா எனக்குள்ளே இயற்கையாக ஒரு கருவுறுதல் நடந்து எனக்கு ஒரு குழந்தையை உருவாக்கியதற்கு நன்றின்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லாக இந்த செயலை நினச்சிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த எண்ணம் கண்டிப்பாக 100% நிறைவேறும். முழுமையாக வெற்றி அடைஞ்சிருச்சு, கர்ப்பம் ஆகிட்டீங்க. இப்போ கர்ப்பமானது கருக்குழாயிலேயே இருக்க முடியாது. ஏன்னா கருக்குழாய் சுருங்கி விரியும் தன்மை கிடையாது. இது வந்து கர்ப்பையோட குறுக்கு வெட்டு தோற்றம். இது சினைப்பை ஓவரி, இது சினைக்குழாய் ஃபிலோப்பியன் டியூப். இதிலிருந்து ஒரு முட்டை மெச்சூர்ட் ஆகி முதிர்ந்து தான் இங்கே வருது, ஓவலேஷன் சொல்கிறோம். இங்கே வந்ததை ஆணோட உயிரணுக்கள் எல்லாமே இதோட போட்டி போட்டு தொலைச்சி ஒரே ஒரு உயிரணு மட்டும் வெற்றி பெற்று அது கருவாக மாறிடுச்சு. இந்த கருவான மாறினதை
இந்த கர்ப்பப்பையில் வந்து தான் ஏதேனும் ஒரு இடத்துல செட் ஆகி வளரணும். நம்ம மென்சுரேஷன் டைமில் பார்த்தோம், உள்ள எண்டோமெட்ரியம் வால் திக் ஆகிறது இந்த கருமுட்டை வளர்ச்சி உடல் செய்கிறதுக்கும், அது வந்து கர்ப்பப்பையில் ஒரு இடத்துல செட் ஆகி வளர்கிறதுக்காகவும் தான் அந்த எண்டோமெட்ரியம் வால் கர்ப்பப்பையோட உள் சுவர் வந்து தடிமன் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த கருவுற்ற சினை முட்டை ஜைகோட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இது இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு செட்டாகி வளர்கிறதுக்கு 8-9 நாட்கள் ஆகும். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6-7 ஆறு, அதாவது 6-7 நாட்களுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே வந்துடும். ஆனால் செட்டாகி வளர்கிறதுக்கு 8-9 நாட்களுக்குள்ளே அது ஒரு இடத்துல செட் ஆகிடும். இதுக்கப்புறம் கர்ப்பத்தை எதிர்நோக்கி இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இப்போ கருவுறுதல்ங்கிறது நடந்துருச்சு. இந்த பெண் இப்பொழுது கர்ப்பவதி. உடனே என்னென்னா, வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கும் தெரியும் 30 நாளுக்குள்ளே மாதவிளக்கு வரலை அப்படின்னா, முறையான மாதவிளக்கு நடந்துகிட்ருக்க பெண்ணுக்கு 30 நாளுக்குள்ளே மாதவிளக்கு வரலை அப்படின்னோடனே சந்தேகமாக இருக்கும். சரி, எதுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் பொறுப்போன்னு 35 நாள் பார்த்தோன்னே அப்போவே உடம்புல சில சிம்டம்ஸ் இருக்கும், இல்லைனாலும் இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு மெடிக்கலில் ஒரு ஸ்ட்ரிப்பு கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து முதல் யூரினை விட்டு டெஸ்ட் பண்ணினா அதில் 2 கூட அழுத்தமாக விழுந்தால் கர்ப்பம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். முறையற்ற மாதவிளக்கு இருக்க பெண்களுக்கு சில அறிகுறிகள் ஏற்பட்டு 40-45 நாள் அப்போ தான் அவங்களுக்கே தெரிய வரும், ஓகே என்னமோ ஒரு வித்தியாசம் சரின்ட்டு அப்போ டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். இப்போ அந்த பெண் ஒரு கர்ப்பம், கர்ப்பவதி. வீட்டில் இருக்க பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போ, அந்த ஆஸ்பத்திரி போ, இந்த ஆஸ்பத்திரி, எல்லா சொந்த பந்த உறவினர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அவங்கவுங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு டாக்டர் தெரியுதோ, எது அலோபதி டாக்டர். யாருமே சித்த வைத்தியத்துக்கோ ஹோமியோபதிக்கோ போக சொல்ல மாட்டாங்க, அலோபதி டாக்டர், அவங்கள்ட்ட போ, இவங்கள்ட்ட போ, அவங்க கைராசியான இவங்க கைராசியானவங்க, இவங்கள்ட்ட போனால் நார்மல் டெலிவரி மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள்ட்ட ஏதேனும் ஒரு டாக்டர்கிட்ட போக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளம் தம்பதியினர் யாருமே டாக்டர்கிட்ட போக விரும்புறதில்ல. எங்கள் அம்மா வயதை ஒத்த பின்னாடி இருக்கிற பெண்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போ, எங்கள் காலம் மாதிரி இல்லை, இப்போல்லாம் காலம் மாறி போச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போங்குவாங்க. காலம் எப்படி மாறினாலும் கருவுறுதல் ஒரே மாதிரி தானே நடக்குது, அது வேறு மாதிரி வாய் வழியாவோ இல்லை வேறு வழியாக எங்காவது நடக்குதா? எப்படி வந்து கர்ப்பங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படியே தான் கர்ப்பம் நடந்திருக்கு. அப்படி கர்ப்பங்கிறது ஒன்று நடக்குது, கருவுறுதல்ங்கிறது ஒன்று நடந்திருக்கும் பொழுது எப்படி கர்ப்பம் வளரணும், அந்த கர்ப்பம் எப்படி வளர்ந்து குழந்தைய வெளியே வரணுங்கிறது, இது எல்லாம் வந்து உடம்புக்கு தெரியாதா? இதுவும் எப்படி காலம் காலமாக நடந்துகிட்ருக்கோ அப்படியே தான் நடக்கணும். ஆனால் பெரியவங்க வயசானவங்க எல்லாம் ஒரே நம்ம மேலே இருக்க அக்கறையில் ஹாஸ்பிட்டல் போங்கிறாங்க. சரிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், பெரியவங்க பெரியோர் சொல்லை தட்டாதே, என்ன தான் நாங்கள் ஹீலர் பாஸ்கர் டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் மணிமொழி அம்மா சொல்கிறத கேட்டாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும், பெரியவர் சொல்லி தட்டாதேன்னு சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அங்கே போனோடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் போனோடனேயே 3 நடக்கும், என்னென்னா ரத்த டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, இந்த ரெண்டையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுக்குவாங்க. 2 விஷயம் நடக்கும், ஸ்கேனும் பிளட் டெஸ்ட்டும். அடுத்து முடிஞ்சோன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு கொடுப்பாங்க, மாத்திரை மருந்து. 3 விதமான மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. 1 வந்து ஃபோலிக்கல் கொடுப்பாங்க, 2 வந்து அயன் டேப்லெட் கொடுப்பாங்க, 3 வந்து கால்சியம் மாத்திரை கொடுப்பாங்க. இந்த ஃபோலிக்கல் எதுக்குன்னா குழந்தையோட நரம்பு மண்டலம் நன்றாக வளர்ச்சி அடைகிறதுக்குன்றாங்க. 2வது அயன் டேப்லெட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுதான் ஆக்சிஜன் கேரியர் ஒரு பெண்ணுக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், எடுத்துக்கணும் தான். ஆனால் அது மாத்திரையே எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பேசலாம். 3வது வந்து கால்சியம், எதுக்காகனா கால்சியம்ங்கிறது நமக்கு தெரியும், ஹார்மோன் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணுன்னா கால்சியம்ங்கிற சுண்ணாம்பு சத்து நமக்கு வேணுங்கிறது நாம் பார்த்துட்டோம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்றுன்னா பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் போனால் நடக்கிறது ஒன்று மாத்திரை மருந்து, இன்னொன்று ஸ்கேனு, 3வது வேக்சினேஷன். எல்லாமே இந்த 3ல தான் இருக்குது. இந்த 3 பண்ணினாதான் உள்ளே இருக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையாங்கிறது தெரியும்னு இன்றைக்கி நம்மளோட அலோபதி மருத்துவர்கள் நம்மளை சொல்லி வச்சுருக்காங்க நமக்கு. அதில் முதல் விஷயம் ஸ்கேனை எடுத்து பார்ப்போம். ஸ்கேன் எப்போ பண்ணுவாங்க, 45 நாள் போனோடனே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை கர்ப்பம் வயிற்றில் தான் இருக்குது வேறு எங்கேயும் இல்லைன்னு வாங்க. சரியா, அது கர்ப்பம் வந்து வயிற்றில் கர்ப்பப்பையில் இல்லாமல் வேறு எங்கே இருக்கும், இருக்கும். சிலருக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கும், இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனையை உருவாக்குங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சரி, அது பிரச்சனையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கழிவை வெளியேற்றி தெரியும் உடம்புக்கு, அது வேறு விஷயம். பட் சொல்லிடுவாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு
இதுக்காக தான் ஸ்கேன் பண்ணுறவங்குவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்க, 3 மாதம் ஒரு ஸ்கேன் எடுக்கணும், குழந்தைக்கு மூளையெல்லாம் ஒழுங்காக வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு. சரிங்க, ஏதேனும் கொஞ்சம் மூளை வளர்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா 4வது மாதம் திரும்ப ஒரு ஸ்கேன் எடுக்கணுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா 5ல் திரும்ப ஒரு ஸ்கேன் எடுக்கணுங்குவாங்க. எதுக்குன்னா, குழந்தைக்கு மூளை வளர்ச்சி ஒழுங்காக இல்லைன்னா 5 மாதத்தில் நல்லா தெரியுமான், 3 மாதத்தில் லேசாக தெரியுமா, 4 மாதத்தில் ஓரளவுக்கு தெரியுமா, தெரிஞ்சிச்சு அப்படின்னா 5வது மாதம் அது அபார்ஷன் பண்ணிடணும். என்னென்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் அதில் இருக்குதுங்க. அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தலைக்கும் கழுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த நிணநீர் குழாய் ஓட்டம் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது இது வந்து இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிச்சி 5 மாதத்துக்குள்ளே அபார்ஷன் பண்ணுமா. நம்மளோட இந்திய சட்டம் 20 வார குழந்தையை அபார்ஷன் பண்ணலாம்னு இருக்குது. சரி, அப்போ ஸ்கேன் பண்ணி நல்ல விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி அது வந்து சரியெல்லாம் பண்ண முடியாது. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வெளியில் இருந்து எந்த ஒரு நவீன மருத்துவம் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல, எந்த குறைபாடும் சரி செய்வதற்கு. அதை அழிக்கத்தான் முடியும். அப்போ 5 மாதத்தில் பார்த்துட்டு அழிச்சிடுறாங்க. ஓகே, அழிக்கலை, அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னா 7வது மாதம் ஒரு ஸ்கேன், 8வது மாதம் ஒரு ஸ்கேன், 9, 8 மாதம் ஆயிடுச்சுன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணினாதான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு தெரியுமா. பண்ணிவிட்டு கடைசியில் 40 வார கணக்கு வச்சுருக்காங்க இவங்க. அந்த கணக்கு நான் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 40 வார கணக்கில் பார்த்துட்டு 34வது வாரமே ஆப் அடிச்சிருவாங்க. குழந்தை இன்னும் தலை திரும்பலை. பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, இத்தனை தேதிக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் வாங்க, குழந்தை பிறக்கலைன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த குழந்தைய சரி பண்ண முடியாது, எதுவுமே உள்ளே இருக்கிற விஷயத்தை சரி பண்ண முடியாதுன்ட்டு கடைசியில் சிசேரியன் பண்ணுறதுக்கு அந்த கிரகத்துக்கு நம்ம ஏன் போவானே, ஏன் அந்த ஸ்கேன் பண்ணுவானே. சரிங்க, அது ஏதோ டாக்டர் சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறதுனால என்ன கெடுதல், அதுக்கு வருவோம். ஸ்கேன்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட்னா மீயொலி, காதால் கேட்க முடியாத ஒரு ஒலி. அந்த ஒலியை உள்ளே அனுப்பி ஸ்கேன் பண்ணுறாங்களாம். எப்படின்னா, இந்த ஸ்கேன்கிறது முன்னாடிலாம் வயிற்றில் வச்சு பண்ணாங்கங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, நேராக கர்ப்பப்பைக்குள்ளே விட்டுறாங்க. கர்ப்பப்பைக்குள்ளே விட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, மீயொலி எப்படி வேலை செய்யுதுன்னா, வெப்ப ஆற்றலாக மாறி அதுக்கப்புறம் மின்காந்த ஆற்றலாக மாறி தான் இங்கே படம் எடுத்து காமிக்கிறாங்க, கொடுக்குறாங்க, ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அது என்னென்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ இந்த மீ ஒளி வெப்ப ஒளியாக மாறி மின்காந்த ஒளியாக மாறுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குதே, இதனால் எந்த குழந்தைக்கு எந்த கெடுதலும் ஏற்படாதா? இன்றைக்கி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் 30-40 வருடத்துக்கு முன்னாடி எத்தனை இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை இருக்குது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்கேனுங்கிற ஒன்று வந்ததுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அழிச்சிருவோன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அழிச்சிருந்தா எதுக்கு இன்றைக்கி இத்தனை பிள்ளைக பள்ளிக்கு, எத்தனை பள்ளிகள், சாதாரண ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு இருக்கிற பள்ளியை போன்று இன்றைக்கி இவ்வளோ பள்ளிகள் வந்துருச்சு. ஒரு தெருவில் நடந்தால் அத்தனை பிள்ளைகள் மூளை வளர்ச்சி, அதில் வேறு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஆட்டிசம், எம்ஆர், ஏடிஹெச்டி, இத்தனை விதமே அது மூளை வளர்ச்சியே குன்றி போச்சான். அதில் ஒரு ரேஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஏன் எதுக்கு இந்த ஸ்கேனு, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைய உங்களுக்கு சரிப்படுத்த முடியலனா நீங்கள் ஸ்கேன் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அப்போ உங்கள் ஸ்கேன் சரியாக இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளோ பிள்ளைகள் வந்துச்சு? சரிங்க, இது எப்படி அந்த பிள்ளைகளை உருவாக்குது, அந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை உருவாக்குனதே உங்கள் ஸ்கேன் தான். ஏன்னா என்ன ஆகுது, ஒளியாற்றல் வெப்ப ஆற்றலமாகி மின்காந்த ஆற்றலமாகுது. ஜைகோட் கருமுட்டை இப்போ தாங்க உருவாகியிருக்கு, 45 நாளில் உருவாகியிருக்கு. அதில் இந்த வெப்ப ஆற்றலை செலுத்தினா அது கலங்கி போகாதா, மூளை கலங்கி போகாதா, வெப்பம் தாங்க முடியாத, நீங்கள் என்ன வயிற்று மேலேயே வைக்கிறீங்க, நேராக டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன் அப்படியே கர்ப்பப்பை உள்ளே விட்டா அது குழம்பி தானே போகும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு இன்றைக்கி நான் உட்காந்து இங்கே பேசிகிட்ருக்கேன், எனக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பக்கமும் லைட்டு வெளிச்சம் அடிச்சுட்டு என்னை வந்து கேமரா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இல்லைன்னா ஒரு திருமண தம்பதிகள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக அன்றலிருந்த மலர்கள் போல் அந்த தம்பதியினர் ரெண்டு பேர் இருப்பாங்க, தாலி கட்டி முடிஞ்சானே. அப்புறம் நேரம் ஆக ஆக பார்த்தா சொங்கி போயிடுவாங்க. வர்றவங்கள்ட்டெல்லாம் வந்தோன்னா, வாங்க அங்கிள், வாங்க மாமா, சாப்பிட்டுப்போங்கன்னு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே சாப்பிட்டே தான் இங்கே மேடைக்கு ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் கொடுக்க வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டுப்போங்க, சாப்பிட்டுப்போங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு 2 மணி 3 மணி ஆனால்
இப்படியே சொங்கி போயிருப்பாங்க. இது பார், எல்லாத்தையும் சாப்பிட்டியா சாப்பிட்டியா நினச்சி நான் போனேன் என்னை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், அவங்களுக்கு எனர்ஜி போயிடுச்சு. அந்த எனர்ஜி எடுத்தது எது, வெப்பம். ரெண்டு பக்கமும் கொடை, வெள்ளை கொடையை வச்சு லைட் அனுப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த புதுமண தம்பதிகளோட எனர்ஜியை எடுத்துருச்சு. எது, இந்த ரெண்டு லைட்டு வெளிச்சம். அப்போ 20-25 வயது மிக்க ஒரு யுவன் யுவதியோட எனர்ஜியவே அந்த லைட் வெளிச்சம் எடுக்கும் பொழுது, இப்போ தான் கரு உருவாகியிருக்கு, உருவாகியிருக்க கருவில் நீங்கள் லைட் அடித்து பார்த்தா அது குழம்பி போகாதா, அப்புறம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஏன் பிறக்காத இருக்குது, 3 மாதத்தில் பார்த்தோம்னா ஹார்ட் பீட் இல்லை அதை வந்து அபார்ட் பண்ணுன்னுங்கிறீங்க, 4 சேம்பர் இருக்கும் ஹார்ட்டில், 4 சேம்பரில் 1 சேம்பர் வளரலங்குவீங்க, மூக்கில் பாதி வளரலைங்க, நுரையீரலில் காவாசி நின்று போச்சுங்க வளர்ச்சி, இதெல்லாம் ஏன் வருது, நீங்கள் எடுத்த ஸ்கேனில் தான், புரியுதுங்களா. அப்போ இந்த ஸ்கேனை உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உதவாத ஸ்கேனை போய் எதுக்கு எடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் ஸ்கேனே பண்ணலனா என் வயிற்றில் இருக்க குழந்தைய எப்படி நான் நல்லா வளருதான்னு தெரிகிறது. நிறைய பேர் அதான் கேட்குறாங்க, எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது வயிற்றில் இருக்க குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்னு. எப்படி தெரிஞ்சுக்கணும், உங்கள் உடம்பு காமிக்கும். கர்ப்ப காலத்தை 3 பிரிக்கலாங்க, 1, 2, 3, 4 முதல் பருவம், 5, 6, 7 இரண்டாவது பருவம், 8, 9, 10 மூன்றாவது பருவம். நான் இப்போ சொல்கிற விஷயம் எல்லாமே யார் கர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ உள் மனசில் வாங்கிக்கங்க, உங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கிறதா. எண்ணம் செயலாக பரிணமிக்கும், அதுதான் நம்மளோட சீக்ரெட் சொல்லுது, பிரபஞ்ச விதி அதுதான் சொல்லுது. இன்னைக்கு பெண் சொல்கிற எல்லாமே இந்த மணிமொழி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாம் எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கணவன் மனைவி யோசிச்சுக்கங்க, மனசில் கற்பனை பண்ணிக்கங்க, நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் விரைவில் நடக்கும். ஸோ இப்போ என்னென்னா, வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன சொன்னோம், கர்ப்ப காலத்தை 3 பிரிச்சுக்க சொல்லிட்டோம். முதல் பருவம் 1, 2, 3, 4 இதில் என்ன நடக்குன்னா, குழந்தையோட உறுப்புகள் மட்டும்தான் உருவாகும். அந்த உறுப்புகள் உருவாகும் பொழுது அதோட நஞ்சுகளை வெளியேற்றுறதுக்கு எடுத்த உடனே தொப்புள் கொடி வழியாக, அது முதல் 2வது மாதம் 3வது மாதத்துலனா அந்த நஞ்சு வழியாக, நஞ்சு கொடி வழியாக கழிவுகளை வெளியேற்றாது. அப்படியே வெளியேற்றினாலும் இது வெளியேற்றாது. இது வந்து வெளியேறது பூரா எப்படின்னா, தாயோட கல்லீரல் மூலம்தான் வெளியேற்றும். நஞ்சு கொடி உருவாகியிருக்கும், ஆனால் நஞ்சு கொடியோட முழுமையான வேலை செயல்படாது, முழுமையாக செயல்பட்டிருக்காது. இந்த நேரத்தில் தாய் வழியாக கழிவுகளை வெளியேற்றும் பொழுது கழிவுகளை வெளியேற்றுற ஒரு உறுப்பு எதுனா கல்லீரல். நஞ்சுகளை வெளியேற்றுவது, டாக்ஸின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வெளியேற்றுது கல்லீரல் வேலை. அதனால தான் கர்ப்ப காலத்தில் முதல் 3வது 4வது மாதத்தில் முதல் 2வது மாதத்துலலாம் மசக்க, கண்ணே முழிக்க முடியாது, சொங்கி சொங்கி போய் படுத்திருப்பாங்க, எது சாப்பிட்டாலும் வாந்தி வர்றது. இது எல்லாம் கல்லீரல், கல்லீரலில் தான் பித்த நீர் சுரக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு பெண் மயக்கமாக இருக்கிறா அப்படின்னாலே உள்ளே அங்கே குழந்தைக்கு சரியான வேலை நடக்கிறதுன்னு அர்த்தம். இது இதுக்கு ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்குன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா, ஒரு பாடல் இருக்குது காவல்காரன் படத்தில், எம்ஜிஆர் ஜெயலலிதா, ஜெயலலிதா அம்மையார் வந்து கர்ப்பிணியாக இருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார், என்ன பாட்டுன்னா, காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது, குழந்தைக்குத்தான் ஒரு சென்சார் வார்த்தை வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு வரும் சில வரிகள் வரும், என்னன்னா, ஈராம் மாதம் இடையது மெலியும், 3ம் மாதம் முகமது விழுக்கும், 4ம் மாதம் நடையது தளரும்னு சொல்வார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக 10வது மாதத்துக்கு போயிடுவார். இந்த ஈராம் மாதம் இடையது மெலியும் ரொம்ப அழகான கற்பனை, அழகான வரிகள்ங்க. இடைங்கிறது என்னது, வயிற்றுக்கும் இடுப்புக்கும் இடைப்பட்ட பகுதி இடை. ஒரு பெண்ணுக்கு உடல் அமைப்பு எப்படி இருக்குது, மேலே அகண்டு நடுவில் குறுகி கீழே அகண்டு இருக்கும். எதுக்காக, கீழே அகண்டு இருந்தால் தான் அந்த குழந்தை அந்த இடத்துல வளர்ந்து முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு இயற்கையான பிரசவம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணோட இடை அகண்டு இருக்குது. அப்போ ஈராம் மாதம் இடையது மெலியும், இடுப்புக்கும் வயிறுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து குறைஞ்சாக தான் என்னாகும், இந்த குழந்தை அடி வயிறு அந்த பெல்விக்குங்கிற இடுப்பு எலும்புக்குள்ள செட் ஆகி வளரும். அப்போ 2வது முதல் வரி வந்து ஈராம் மாதம் இடையது மெலியும், 3ம் மாதம் முகமது வெளுக்கும், வெளுத்து போயிருக்கும், வாந்தி எடுத்து எடுத்து அந்த பெண்ணு முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கும், உள்ள சாப்பிட்ட எந்த ஆகாரமும் தங்காது, இதுக்கு தான் முகமது வெளுக்கும். நாங்கள் 4ம் மாதம் நடையது தளரும், அந்த பொண்ணு பொழுதுக்கும் வாந்தி எடுத்து கிடக்கிறா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா ஓடவா முடியும், அந்த பெண்ணால் நடக்கவே முடியாது, நட தளர்ந்து தான் போகும். இதுக்கு
இது எல்லா பெண்ணுக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு ஸ்கேனு சொல்லலாம். இது இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது சொன்னேன், வாந்தி வரும் முதல் 3-4 மாதத்தில் வாந்தி வரும்னு. இதை வந்து ஒரு மாமியார் கேட்டாங்க, மருமகள் வரல, மருமகளுக்கு பதிலாக மாமியார் மட்டும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வாந்தியே வர்றதில்லையா, உடனே மாமியார் போயிட்டு அங்கே நிகழ்ச்சிக்கு போனேன் அந்த அம்மா வாந்தி வருன்னாங்க, எங்கள் காலத்துலேயும் வாந்தி தான் எடுத்துகிட்டு இருந்தோம், நிகழ்ச்சிலையும் சொன்னாங்க நீ என்னென்னா வாந்தியே எடுக்க மாட்டேங்கிற, நெசமாக மாசமாக தான் இருக்கிறியா அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு என்கிட்ட அழுகாத குறைய என்னம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்களே, என் மாமியார் இப்படி கேட்குறாங்களேம்மான்னு, அதுக்கப்புறம் உங்கள் மாமியார்கிட்ட ஃபோனை கொடுங்கம்மான்னு சொல்லி, அம்மா வாந்தி வர்றதுங்கிறது வருங்கிறது இயற்கை, ஆனால் வரலங்கிறதுக்காக வியாதி கிடையாது, அது ஒவ்வொருத்தர் உடல்வாக பொறுத்து இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு வாய் தண்ணி கூட வயிற்றில் நிற்காது, ஒரு பருப்பு வாசம் கட்டாலே கொமட்டிக்கிட்டு வரும், ஒரு சிலருக்கு பிரியாணி வாசம் அடித்தாலும் இங்கே கொமட்டாது, கப்பு கப்புன்னு சாப்பிடுவாங்க, அது ஒவ்வொருத்தரும் உடல் வாகு. இதுக்காக மாசமாக இல்லைன்னு ஆகி போயிருமா, உடனே டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்களா, நீ வா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு கூப்பிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அப்போ இந்த ஸ்கேனுங்கிறது என்னென்னா, நம்ம பார்த்துட்டோம் இப்படி தான் உடம்பு இருக்கும் முதல் 4 மாதத்தில் அந்த பாடல்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் அடுத்த பருவம் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம், 2வது ட்ரைமஸ்டர் 5, 6, 7 இதில் என்னென்னா, அந்த பெண்ணுக்கு வாந்திங்கிறது நின்று வயிறு வந்து அது வரைக்கும் தெரியாது, கொஞ்சம் பூசின மாதிரி வரும். 3-4வது மாதத்துல தான் வயிறு கொஞ்சம் அந்த உடல் விட்டு வெளியில் வரும், அந்த பெண்ணால் மட்டும்தான் கவனிக்க முடியும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மாசமாக இருக்காது தெரியாது. 5, 6, 7 கொஞ்சம் வயிறு எடுப்பாக வரும், உள்ள குழந்தை நல்லா வளருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகம் அவ்வளோ அழகாக இருக்குங்க, அவ்வளோ பூரிப்பாக இருக்கும். ஒரு பெண் எப்போ ரொம்ப அழகாக இருக்குவாங்க அப்படின்னா, முதல் பூப்பெய்தல் நடக்கும் பொழுது அழகாக இருப்பாங்க, அடுத்தது முதல் கர்ப்பம் இருக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருப்பாங்க, அது இந்த 5வது 6வது 6, 7லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அழகு எங்கேருந்து வருது, உள்ள குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அதனால் வருது. அடுத்து 8, 9, 10 இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு நல்ல வயிறு பெருசாக இருக்கும், ஏன்னா 8வது 9வது மாதத்தில் தான் குழந்தைக்கு வந்து முழுமையான அனைத்து வளர்ச்சிகளுமே நடக்கும். அப்போ அந்த 9 மாதம் பார்க்கும் பொழுதெல்லாம் பார்த்தா சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணு என்ன முகம் வாடலாக இருக்கே, என்ன என்ன ஒரு 10 நாள் கூட தாங்காது போல இருக்கே, பிரசவம் ஆயிடமாட்டுக்கே அப்படின்னு ஒரு பெரியவங்க பார்க்குறவங்க நல்ல ஒரு முதிர்ந்தவங்க நல்ல அனுபவசாலி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம உடம்பே காட்டி கொடுக்கும் பொழுது எதுக்காகங்க ஸ்கேனு, தயவு செஞ்சு ஸ்கேன் எடுக்காதீங்க. இல்லைங்க எனக்கு உள்ளே இருக்க குழந்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அது எப்படி இருக்கும், ஒரு கர்ப்பம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க இங்கே திருப்பூர் போங்க. திருப்பூர்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கோவிலில் ஒரு குழந்தை 2வது மாதத்திலிருந்து முதல் மாதத்திலேருந்தே வச்சுக்கலாம், அதிலேருந்து 10வது மாதம் வரைக்கும் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது அன்னைக்கே 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளோட தாத்தா செதுக்கி வச்சுருக்காங்க, போய் பாருங்கள். எந்த ஸ்கேனும் பண்ண வேணாம், சரியா? ஓகே. இப்போ முதல் விஷயம், கர்ப்பம்னு போனால் நடக்கிறதுல முதல் விஷயம் ஸ்கேன் பார்த்துட்டோம், ஸ்கேன் எடுக்க தேவையில்லை. 2வது மாத்திரை மருந்து, என்ன மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, சுண்ணாம்பு சத்து உள்ள கால்சியம் மாத்திரை மருந்து. இது என்னது கால்சியம்ங்கிறது, என்ன உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற ஹர்பல் அந்த முருங்கைக்கீரையை பொடித்து அதில் சில ப்ரிசர்வேட்டிவ் கலந்து உங்களுக்கு மாத்திரையாக கொடுக்குறாங்களா, அதில் கால்சியம்ங்கிற சுண்ணாம்பை நேராக கலந்து சில என்ன சொல்கிறது சில பொருள்களையெல்லாம் கலந்து கெமிக்கல்ஸை கலந்து மாத்திரை வடிவில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது டைரெக்டாக எடுத்துக்கிற கால்சியம், இதை சாப்பிட்டா கண்டிப்பாக நிச்சயமாக எதிர்காலத்தில் கிட்னியிலேருந்து மற்ற உறுப்புகளில் பிரச்சனை வரும். நமக்கு தெரியும் உடம்புல கால்சியம் எப்படி வச்சுக்கணும்னு, வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கீரை சாப்பிட்டுட்டு இருந்தாலே கண்டிப்பாக கால்சியம் உடம்புல இருக்கும். ராகி நிறைய எடுத்துக்கணும், பெண்கள் ராகியில் அவ்வளோ கால்சியம் இருக்குது, அத்திப்பழத்தில் அவ்வளோ கால்சியம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டாலே பெண்களுக்கு கால்சியம்ங்கிற மாத்திரை வேணாம். 2வது மாசமாக இருக்கும் பொழுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா, அடுத்த கேள்வி. ஏன் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, தாராளமாக குளிக்கலாம். இதுவரைக்கும் குளிக்காத பெண்ணாக இருந்தால், ஏன்னா நம்மளாம் தீபாவளி குளிப்போம், அதுவும் செத்த கொஞ்சோண்டு உச்சியில் வச்சுட்டு உடனே ஷாம்பு போட்டு குளிச்சுற பழக்கம் தான் நம்ம இவ்வளோ நாளாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து வெயிலெல்லாம் நிற்க சொல்கிறாங்க, நான் இப்போ தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேங்கிற ஒரு விஷயமே அது ஒரு ப்ராசஸ்ன்னு தெரியும், நான் எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஒரு கர்ப்பிணி கேட்கலாம். கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பாட்டி வயதான பாட்டியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, எண்ணெய் தேய்ச்சி குளித்து பழக்கம் இல்லைன்னா முதல்ல நல்ல வெந்நீர் போட்டு ரெடியாக குளிக்க தேவையான அளவு வெந்நீர் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும், சீயக்காய் ரெடியாக வச்சுருக்கணும்,
அரிசி மாவு கடல மாவு இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும். துணிமணி எல்லாம் எடுத்து பாத்ரூமில் போட்டுருக்கணும். நல்லெண்ணெயை சூடு பண்ணணும். பூண்டு மிளகும் தட்டி போட்டு அந்த எண்ணெயை சூடாக இருக்கும் பொழுதே வெது வெதுன்னு தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வெயிலில் போய் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க. 5 நிமிஷம் நின்றுட்டு வந்து குளிச்சுருங்க. அடுத்த வாரம் 10 நிமிஷம் ஆக்குங்க. அடுத்த வாரம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் 20 நிமிஷம் இல்லைனா அரை மணி நேரம் நில்லுங்க. முத தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லேசாக முடி காஞ்ச உடனே சாம்பிராணி புகை போட்டுக்கோங்க. சாம்பிராணி புகை, சாம்பிராணி கெமிக்கலாக இருக்கே, நான் என்ன செய்யுது, பரவாயில்ல, பூண்டு தோலை போடுங்க, வேப்பிலை தோலை போடுங்க, துளசி காஞ்சதை போடுங்க, வேப்ப இலையோட சருகு போடுங்க, இந்த ஹெர்பல்லாம் போட்டு ஆவி பிடிங்க, உடனே சரியாயிரும். அதையும் மீறி உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கணும். என்ன பிடிக்கும், எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஜலதோஷம் பிடிக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. சாயங்காலம் 2 துளசியும் புதினாவையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிங்க, ஜலதோஷம் கண்டிப்பாக சரியாக போயிடும். இதை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது செஞ்சாதான் ஒரு ஆணும் பெண்ணும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ கர்ப்ப காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக கால்சியம்ங்கிற ஒரு கெமிக்கல் மருந்தை நீங்கள் எடுத்துக்க வேணாம். ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்கன்னா அயன், அயன்கிற ஹீமோக்ளோபின் மாத்திரை. இரும்பு சத்துக்கு நம்ம பூமியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஹீமோக்ளோபினை எப்படி வச்சுக்கணும்னு. அதை நம்ம சாப்பிட்டாலே போதும், இந்த மாத்திரை வேணாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க இரும்பு துகள்கள். ஏங்க, நம்ம உடம்புக்கு தாதுக்கள் தேவை, அதுக்குன்னு தாதுக்களை கால்சியத்துக்கு சுண்ணாம்பள்ளி தின்னுக்கலாம், இரும்பு வேணா இரும்பள்ளி தின்னுக்கலாம், தங்கம் வேணா தங்கத்தை எடுத்து தின்னுக்கலாம், செம்பு வேணா செம்பு எடுத்து நாலு கடி கடிச்சு சாப்பிட்லாமா, உடம்பு ஜீரணிக்குமா, அது எதில் இருக்குதோ அதை தான் சாப்பிடணும். இவங்க என்ன கொடுக்குறாங்க, இரும்பு சத்து மாத்திரைன்னு கொடுத்து நம்மளை இரும்பு அப்படியே சாப்பிட சொல்கிறாங்க. இரும்பு அப்படியே சொல்கிறேன், வெள்ளை வெளியேறுனு இருக்குது, இரும்புனா கருப்பால இருக்கும். நீங்கள் இன்றைக்கி போய் இரும்பு சத்து மாத்திரை வாங்கி நல்லா கல்லில் வச்சுணுன்னு நசுக்கி பவுடராக்கி ஒரு பேப்பரில் போடுங்க. பேப்பரில் போட்டுட்டு பிள்ளைங்க காந்தம் விளையாடும் இல்லையா, அது இல்லைன்னா கூட இந்த பட்டன்லாம் வச்சிங்கன்னா அப்படியே போய் ஒட்டிக்கும். பட்டன் கொண்டு போனீங்கன்னாவே நீங்கள் நிறைய வீட்டிலையெல்லாம் பட்டன் டைப்பெல்லாம் இருக்கும், ஷர்ட்லையெல்லாம் கூட, குழந்தைங்க ட்ரெஸ்லேயும் கூட இருக்கும். இப்படியே பக்கத்தில் கொண்டு போகும்போது டபக்குன்னு பிடிச்சி இழுத்துக்கும். அந்த பட்டனோட சீல் உடைங்க, கீழே ஒரு சின்ன குட்டி காந்தம் இருக்கும், அந்த காந்தத்தை வச்சுட்டு இழுங்க, கீழே பேப்பர் கீழே வைங்க, காந்தம் போகிற பக்கம் இரும்பு தூள் போகும். அந்த இரும்பு தூளை தான் அயன்கிற மாத்திரையாக கொடுக்குறாங்க. இதை தின்னா கண்டிப்பாக பிறக்கிற குழந்தைங்க, இன்றைக்கி நிறைய குழந்தைங்களை பிறக்கும் பொழுதே பல்லு கருப்பாக இருக்கும், இந்த அயன் மாத்திரை தான் காரணம். மூணாவது ஃபோலிக்கல் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு நரம்பு வந்து பலப்படணுமா, நரம்பு மண்டலம் பலப்படணுமா, அப்படி பலப்படுத்தி தானே இன்றைக்கி இவ்வளோ பிள்ளைகள் மூளை வளர்ச்சி குன்றி பிறந்திருக்காங்க. எங்கள் ஊர் திருச்சியிலங்க, திருச்சியில் அன்னைக்கு ஒரே ஒரு பள்ளி தான் இருந்துச்சு, விடிவெள்ளின்னு ஒரு பள்ளி, மெயின்காடு கடை சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இருந்துச்சு, அடுத்தது வந்து பிஹெச்எல்ல அறிவாலயம்னு இருந்துச்சு, ரெண்டே தான் இருந்துச்சு எப்போனா 1989. இன்னைக்கு வீதிக்கு ஒரு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு சிறப்பு பள்ளிகள்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எங்கே வந்துச்சு, உங்கள் அறிவியல் நவீனம் வந்ததுனால, புரியுதுங்களா? ஸோ மூளை வளர்ச்சி குடிக்கிற ஃபோலிக்கல் சாப்பிட வேணாம், குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக மூளை வளர்ச்சி வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ண வேணாம். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வேணும், நான் மாத்திரைக்கு பதிலாக எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா முளைக்கட்டின தானியங்கள் சாப்பிடுங்க, அதில் இருக்குது ஃபோலிக்கல், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், கர்ப்ப காலத்தில் எந்த ஒரு மாத்திரை மருந்து எதுவும் தேவையில்லை, சரிங்க? இதுக்கு பதிலாக உணவும் நம்ம சொல்லியாச்சு. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் எப்படியெல்லாம் குழந்தை வளருங்கிறது பெண்களே பெண்களுக்காக பார்ட் 1 இதில் டீட்டெயிலாக டெப்த்தாக கொடுத்துருக்கேன். அதில் வந்து எப்படியெல்லாம் மனசை வச்சுக்கணும், அந்த முதல் மாதம் 2வது மாதம் நீங்கள் என்ன சாப்பிட்ணும், வாந்தி வரும்பொழுது என்ன சாப்பிட்ணும், மயக்கம் இருக்கும்பொழுது என்ன சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் 5வது 6வது மாதம் எல்லாம் எப்படி நீங்கள் மனசை வச்சுக்கிட்டால் உள்ளே இருக்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த டிவிடியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ அடுத்த விஷயம், நம்ம உடம்பில் இந்த குழந்தை வந்து எப்படி வந்து ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, கருவுறுதல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். நடந்ததுக்கப்புறம் உறுப்புகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஸ்கேனில் பார்த்து டாக்டர் சொல்கிறாங்க, அது நமக்கே தெரியாது. இப்படி முக்கோணம் மாதிரி போட்டு இப்படி ஒரு இது இருக்கும், அவ்வளோத்தான். இதில் பார்த்து அங்கே இங்கேயோ புள்ளி பார்த்து அவங்க சொல்லுவாங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க அதுக்குன்னு படிச்சிருக்காங்க, அது நமக்கு ஒன்றும் புரியாது, சரிங்களா? இதை நம்ம ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடியே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது திருமூலர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருமூலர் என்ன எழுதியிருக்கார், திருமந்திரம் எழுதியிருக்கார், இதுவும் நமக்கு தெரியும். அந்த திருமந்திரத்தில் ரொம்ப அருமையான 4 வரியில் ஒரு குழந்தை கருவாக எப்படி உருவாகுங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கங்க.
என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி. என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி அப்படின்னா, முத ஒரு குழந்தைக்கு வந்து மூணே மூணு தோல் தான் ஃபஸ்ட்டு உருவாகுங்களாம். வெளித்தோல், நடுத்தோல், உள்தோல், மூணு தோல் தான் உருவாகுமா. அந்த மேலே இருக்கிற தோல் தான் என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி. உடம்போட மேலே எல்லாம் என்ன இருக்குது? தோலுக்கும் கீழே நரம்பு தான் ஃபஸ்ட்டு இருக்குது, நரம்பு வரணுமா. ரெண்டாவது, என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி செய்த மனையோங்கும். செம்பால்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரத்தம், குருதி. இறைச்சி அப்படின்னா சதை. திருந்த மனை செய்து, நரம்பு வந்துருச்சு, அடுத்தது என்ன வரணும்? எலும்பு. திருந்த மனைனா என்னது? ஒரு வீடு கட்டணுன்னா செங்கல் எல்லாம் வேணும் இல்லையா? செங்கல் கட்டிடம் இருந்தால் தான் வீடு வந்து பலமாக இருக்கும். அந்த செங்கலை போன்றதான் நம்ம உடம்புல இருக்க எலும்பு, ரத்தம், சதை இதெல்லாம் ரெண்டாவது தோலில் உருவாகுமா. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற தோலில் ஒன்று உருவாகுமா, அதுதான் இன்பால் உயர்நிலை செய்த இறையோங்கும். இன்பால்னா என்னது? நமக்கு இன்பம் கொடுக்குற ஒரு விஷயம். அது எது? இன்பால் உயர்நிலை, உயர்நிலை இது ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிற ஒரு விஷயம். செய்த இறையோகம், இதை கொடுக்கறது யார்? இறைவன். அவனை அடுத்தது நண்பால் ஒருவனை நாடுகின்றன. இப்படி செய்த ஒருத்தரை இந்த உலகம் தேடுது. எது? இந்த நரம்பு மண்டலம் சரியாக இருக்கணும், எலும்பு மண்டலம் சரியாக இருக்கணும், இரத்த மண்டலம் சரியாக இருக்கணும், உயர்நிலை ஆணா பெண்ணா இது எல்லாம் சரியாக இருந்த ஒரு மகனை, ஒரு மகவை இந்த உலகம் கேட்கிறதுங்கிறத தான். என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயர்நிலை செய்த இறையோங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றனே. திருமந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இயற்கையாக பிரசவிக்கும். சரிங்க. இப்போ இன்னொன்று, இந்த ஸ்கேன் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸ்கேனில் போய் பார்த்துட்டு ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை, குழந்தைய அபார்ட் பண்ணிடணுங்குவாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவங்க பார்த்துட்டு, இல்லை இல்லையே, ஹார்ட் பீட்லாம் இருக்குதே அப்படிங்குவாங்க. இது உங்களோட சுற்றி இருக்கவங்களுக்கு, இல்லை உங்களுக்கே உங்கள் குடும்பத்திலேயே நடந்திருக்கும். அப்போ என்ன நடக்குது? ஸ்கேன் மெஷின் தப்பா இல்லை கண்டுபிடிக்கிறவங்க தப்பா? இதில் கண்டிப்பாக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கேனுங்கிற விஷயத்தில், ஸ்கேனுங்கிறத யார் கண்டுபிடிக்கிறா? டாக்டரா? டாக்டர் என்னோட ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நான் செக் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து கண்டுபிடிக்கிறாங்களா? இல்லையே, எவனா ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் கமர்ஷியலாக. எப்படியெல்லாம் மக்களை முட்டாளாக்குன்னு அங்கே ஒருத்தன் ரூம் போட்டு கண்டுபிடிச்சி ஒரு மிஷினை உருவாக்குறான். உருவாக்கணுன்னா நேராக டாக்டருக்கு வந்து அவன் இந்த மிஷினை கொண்டாந்து விற்கிறல, அவன் நாலு ஏஜென்ட்டை வச்சுருக்கான், டீலர்ஸு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா மாத்திரை மருந்து விற்கிறதுக்கு ஒருத்தர் நீட்டாக அப்படி ஒரு பையன் நல்ல ஷூ போட்டுட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து ஒரு பெட்டியை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க நம்ம போனதுக்கப்புறம் உள்ளே போய் மருந்து மாத்திரை விற்றுட்டு வருவாங்க. இது மாதிரி ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களே, அதே மாதிரி மெஷினை விற்கிறதுக்கு சில ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுனா இதில் வந்து குழந்தையோட வளர்ச்சியை கண்டுபிடிக்கலாம், குழந்தைக்கு உள்ள பனிநீர் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம், ஹார்ட் பீட்டை கண்டுபிடிக்கலாம், இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியாப்பா, ஆஹா, இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமே, இங்கே உள்ள அவங்களுக்கு ஆசை வருது. சரிப்பா, ஓகே, நான் இந்த மிஷின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்? நம்ம எப்படி டிவி வாஷிங் மிஷின்லாம் வாங்கினா ஒரு கேட்லாக் கொடுக்குறானா, ஒரு கேட்லாக கொடுத்துருப்போம். இவங்க அந்த கேட்லாக படித்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க டாக்டர்ஸ். ஓ, இப்படித்தானா, இப்படித்தானா அப்படின்னுட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பீஸ் நாம தான். நமக்கு ஏற்கனவே அந்த கேட்லாக் படி பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி இருந்தால் அந்த அது குழந்தைக்கு ஹார்ட் பீட்டு, இந்த இடத்துல இப்படி இருந்தால் அதுதான் குழந்தைக்கு பனிக்கொடம், இந்த இடத்துல இப்படி இருந்தால் இதுதான் தொப்புள் கொடி. அவங்க பார்த்து பார்த்து படிச்சுட்டு கற்றுக்கிறாங்க. நான் எல்லா டாக்டர்ஸையும் சொல்லலைங்க. எந்த டாக்டர் தப்பு தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஸ்கேன் மெஷினை, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ இப்படி இவங்களாக பார்த்துக்கிட்டு இவங்களாக ஒன்று கற்றுக்கிட்டு பேசுனாங்கன்னா அது சரியாக இருக்கும். அடுத்தவங்கள காப்பி அடித்து பேசுனா சரியாக இருக்குமா? அதே போல தான் இந்த ஸ்கேன் மெஷினும் இவங்க கண்டுபிடிக்கல, எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சி கேட்லாக் போட்டுட்ருக்கான், அந்த கேட்லாக்கை பார்த்துக்கிட்டு இவங்க கற்றுக்கிட்டு இதுக்கு வேணால் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துருக்கலாம். ட்ரைனிங் தான் எடுத்துக்கிறோம், டீச்சர்ஸ் கூட தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். எல்லா டீச்சர்ஸும் அந்த பெஸ்ட்டு டீச்சராக இருக்காங்க, நர்ஸு, எல்லா நர்ஸுமே இந்த பெஸ்ட் நர்ஸாக இருக்காங்க. அவங்கவுங்களோட நாலேஜை வச்சு தான் பெஸ்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கேனுன்ற மெஷினை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படி அது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்கேனுங்கிற விஷயத்துக்கு போகாதீங்க. ஸ்கேனுங்கிறது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு மெஷின், டாக்டர் கண்டுபிடிச்ச மெஷின் கிடையாது. சரிங்க, ஓகே. இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம்.
கடைசியாக வர்றது கர்ப்பம், காலம் முடிஞ்சு பிரசவிக்கும் விஷயம். பிரசவம் அப்படின்னு வந்தாலே அந்த பெண்ணுக்கு என்னென்ன அறிகுறினா, இடுப்பு வலி எடுக்கணும், பனிக்குடம் உடையணும். அதாவது இடுப்பு வலி எடுத்து பனிக்குடம் உடையலாம், பனிக்குடம் உடைஞ்சி இடுப்பு வலி எடுக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து என்னென்னா, நம்ம இந்த இடுப்பு வலி எடுத்து பனிக்குடம் உடைஞ்சாலோ இல்லை பனிக்குடம் உடைஞ்சி இடுப்பு வலி எடுத்தாலோ ஹாஸ்பிட்டலுக்கு